வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்முச்சந்திரன் அவர்கள் அனுமதியுடன் மார்கழிப்பூவே நாவல். அந்த மார்கழி பனி நிறைந்த அதிகாலை பொழுது இதோ வந்துட்டேன் என்று இளங்காலை சூரியன் கண்ணாமூச்சி காட்டி கொண்டு இருக்க, அழகே உருவான நயனிதா அப்பொழுதுதான் பறித்த ரோஜா போல பாவாடை தாவணி அணிந்து பார்ப்பவர்களை சுண்டி இழுக்கும் பதுமையாக நடந்து போய்க் கொண்டிருந்தாள் அம்மன் கோவிலை நோக்கி. கோவை மசக்காளிப்பாளையத்தில் உள்ள மகாலட்சுமி அம்மன் கோவிலுக்குத்தான் தண்ணீர் கூடத்தோடு சென்று கொண்டிருந்தாள். மார்கழி மாதம் வந்தாலே அம்மனுக்கு அதிகாலை நேரத்தில் தண்ணீர் ஊற்றி அவளை மேலும் குளிர வைக்கும் வேலையை தவறாமல் செய்து விடுவாள் நயனிதா. ஏண்டி இந்த பணியில இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து இழுத்து போத்திட்டு தூங்குவோம் என்றில்லாமல், அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்து விட்டு குடத்தை தூக்கி கொண்டாயே என்று அம்மா லட்சுமி வாஞ்சையோடு அவள் தலை தடவி கேட்டாள். அம்மா, இந்த லட்சுமி போல அந்த லட்சுமியும் எனக்காக காத்திருப்பாள் இல்லையா? அவளை நான் எப்படி ஏமாற்றுவேன்? நான் போயிட்டு வரேம்மா என்று சினிங்கி கொண்டே செல்லும் மகளை பெருமையோடு பார்த்து கொண்டே நின்றாள் லட்சுமி. அந்த மகாலட்சுமியே தனக்கு மகளாக வந்து பிறந்துள்ளாள் என்று பூரித்து போனார். நயனிக்கு இரக்க குணம் அளவுக்கு அதிகமாக இருந்தது. அவளுக்கு செலவுக்கு என்று அவள் அப்பா நாராயணன் தரும் பணத்தை கூட இல்லாத வறியவருக்கு ஏதாவது வாங்கி தந்து விடுவாள். அவள் செய்யும் அந்த செயல்கள் எல்லாமே அவள் அப்பாவை பரவசப்படுத்தும், கோபம் கொள்ள செய்யாது. அவள் செய்யும் இந்த புண்ணிய காரியம் எல்லாமே தன் மகளை நன்றாக வாழ வைக்க வேண்டும் கடவுளே என்று அந்த பெற்றோர் மனம் குளிர்ந்து போகும். பெண்ணை நல்ல முறையில் வளர்ப்பதற்காக பெருமையாகவும் இருக்கும் அவர்களுக்கு. நயனி என்றுமே அவள் பெற்றோருக்கு பெருமை தேடி மறந்தால் இல்லை. படிப்பிலாகட்டும் செய்யும் செயல்களிலாகட்டும் பாட்டு நடனம் என்று அனைத்துமே கை தேர்ந்தவளாக இருந்ததோடு இல்லாமல் குணத்திலும் பன்மடங்கு மேற்பட்டவளாக இருந்தாள். வீட்டுக்கு வரும் பெரியவர்கள் கூட பெற்றால் உன் மகளைப் போல பெற்றுக்கொள்ள வேண்டுமடி என்று கூறும் அளவுக்கு மிகவும் நல்ல பெண்ணாக வளர்ந்திருந்தாள் நயனிதா. இப்படி அவர்கள் சொல்லி கேட்கும் பொழுது லட்சுமிக்கு பெருமையில் உச்சி குளிர்ந்து போகும். இந்த செயல்களால் எல்லாம் அப்பா அம்மாவிற்கு தன் பெண்ணின் மேல் இன்னும் பாசமாக ஊற்றெடுக்கும். அன்று நயனி உற்சாகத்தோடு மகாலட்சுமியை தரிசித்து விட்டு அவளை குளிர்வித்து விட்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். வீட்டில் நெய்வாசம் நிரம்பி வழிந்தது. அம்மா என்று மூச்சை இழுத்து கொண்டே சமையலறையை நோக்கி சென்றாள். அம்மா நெய்யில் சேமியாவை வறுத்து கொண்டிருந்தாள் பால் பாயசம் செய்வதற்காக. என்னம்மா பால் பாயாசம், என்ன விசேஷம் இன்னைக்கு, இன்னைக்கு என்ன செய்கிறீங்க என்று கேட்டுக்கொண்டே அம்மாவின் பின்னால் சென்று அவள் காலத்தை கட்டி கொண்டு முன்னால் ஏட்டி பார்த்து கேட்டாள். இப்படி கூட இந்த காலத்தில் ஒரு பொண்ணு இருப்பாங்களா என்ன? மற்ற பிள்ளைங்க எல்லாமே இந்த நாளை சாக்கு வச்சுக்கிட்டு அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்கன்னு உலுக்கி எடுத்திருப்பாங்க பெத்தவங்களை. ஆனால் என் மக இருக்கிறாப்பாரு அதுலேயும் தங்கம்தான் என்று நெற்றியை முறித்து பெருமைப்பட்டாள் அம்மா. என்னம்மா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீங்களா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க என்று கேட்டாள் நயனி. ஏய், இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள்டா, அதை கூட மறந்துட்ட பாத்தியா என்று சொல்ல, அட ஆமாம் இல்லை, எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லைம்மா. அச்சோ, அநாத ஆசிரமத்துக்கு வேற போகணுமேம்மா, நான் அந்த ஏற்பாடெல்லாம் செய்யவே இல்லையே என்று வருத்தத்தோடு நயனி சினுங்க. நீ ஏண்டா கவலைப்படுற, அப்பா எல்லா ஏற்பாடையுமே செஞ்சிட்டாரு, நாம புறப்பட்டு போனாலே போதும் என்றாள் அன்னை. அம்மா என்னால் வர முடியாதுமா, இன்னைக்கு எங்கள் காலேஜில் இரத்த தான முகாம் இருக்குது, அதில் கலந்துக்கிட்டு இரத்த தானம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். என்னடா நீ இன்னைக்கு போய் ரத்தம் கொடுக்கணும் அது இதுன்னு பேத்திக்கிட்டு இருக்கிற? அம்மா, இன்னைக்கு நான் ரொம்ப உயர்ந்த தானமாக இரத்த தானத்தை கொடுத்து என் பிறந்த நாளை கொண்டாடணும்னு நினைக்கிறேம்மா கெஞ்சினால் நயனிதா. தாய் மனம் நெகிழ்ந்து போய் சரி என்று சம்மதம் சொல்லி அனுப்பி வைத்தது. தந்தையின் வாழ்த்தும் தாயின் பால் பாசமும் என்று உற்சாகமாக கிளம்பி விட்டாள் நயனி காலேஜுக்கு. அவளை பார்த்ததும் தோழியர் கூட்டம் ஓடி வந்து அவளை சூழ்ந்து கொண்டு வாழ்த்துக்களையும் பரிசுகளையும் தந்து திக்கு முக்காட வைத்தார்கள். அனைத்தையும் அன்போடு நன்றி சொல்லி பெற்றுக்கொண்டாள். சரி சரி, ஏன் எல்லாருமே இங்கே நிற்கிறீங்க, கிளாஸுக்கு போகலையா கேட்டவளிடம். கிளாஸுக்கா, எதுக்கு, இன்னைக்கு ரத்த தானம் இல்லையா கேட்க, நீங்கள் யாருமே ரத்தம் கொடுக்க போகிறதில்ல, அப்புறம் எதுக்குடி எல்லாம் நிற்கிறீங்க, இங்கே போங்க. ரத்தம் கொடுக்க தான் வரணுமா, ஏங்க காலேஜ் பசங்களை சைட் அடிக்க வரக்கூடாதா? உங்களை திருத்தவே முடியாதுடி, உங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போய் தொலைங்கலாம் என்று சொல்லிவிட்டு ரத்த தான முகாம் நடைபெறும் இடத்திற்கு சென்றாள் நயனி.
அங்கு ரத்தம் கொடுக்க வந்திருந்தவர்களோ சில பேர் தான் இருந்தார்கள். இரத்த தான விழிப்புணர்வு மக்களிடையே குறைந்து கொண்டே போகிறது. மக்களின் உடல் பராமரிப்பும் குறைந்து கொண்டே போகிறது. ஜங்க் ஃபுட் அது இது என்று சாப்பிட்டு உடலை மிகவுமே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கால இளைஞர்கள் என்று எண்ணி பெருமூச்சு விட்டாள். அப்படி எதை நினைத்து இவ்வளவு நீண்ட பெருமூச்சு என்ற குரல் அருகில் கேட்கவும் சற்றே தடுமாறித்தான் போனாள். ஒரு கம்பீரமான ஆண் குரல் காதருகில் கேட்க எந்த பெண்ணுக்குத்தான் கூச்சம் இல்லாமல் இருக்குமா? சட்டென்று விலகியவள் யார் என்று பார்க்க அப்போதுதான் அவளுக்கு உண்மையாகவே மூச்சு அடைப்பது போல இருந்தது. என்ன ஒரு கம்பீரம்! அழகாக மா நிறத்திற்கும் மேலான நிறத்தில் அடர்ந்த மீசையும் அதன் அடியில் மெல்லிய சிரிப்பாக வாழ்நாள் முழுவதுமே இந்த அழகு முகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல தோன்றும். தன் நினைவு போகிற திசையை கண்டு அவளுக்கே அதிர்ச்சிதான். சே, என்ன நான் இது! இவனை பார்த்த உடனே இப்படியெல்லாம் மனசை தறிக்கிட்டு அலைய விட செய்கிறனே. தோன்றினாலுமே அவளது விழிகள் மட்டும் ஏனோ அவன் முகத்தை விட்டு நகர்வேனா என்று சத்தியாகிரகம் செய்தது. தன் இளமை கனவுகளில் வலம் வந்த ராஜகுமாரன் கண்முன்னே வந்து நின்றது போல அவனை கண்டதுமே நயனிதாவின் இதயம் துள்ளாட்டம் போட்டது. எவ்வளோ நேரம்தான் அப்படி நின்றாலோ தெரியாது. அவன் தன் கண்முன்னே சொடக்கு போட்டு அவளை கலைக்கும் வரை அதை அவளுமே அறியவில்லை. என்ன அப்படி மலைச்சு போன பார்வை பார்க்குறீங்க? உங்களை இந்த பார்வையை கொண்டு நான் தேறிட்டேன்னு தான் எனக்கும் புரியுது. அவன் சிரித்து கொண்டே கேட்டபோது அவன் கண்ணங்குழியில் தன்னை மறந்தாள் பெண். அவள் காதல் என்னும் மாய வலைக்குள் அவளையும் அறியாமல் அவள் விழுந்து கொண்டிருக்கிறாள், விழுந்து கொண்டிருந்தாள். அது வந்து எங்கேயோ பார்த்த முகமாக தெரிஞ்சுதா அதனால் தான் என்று தடுமாறி தட்டு தடுமாறி சொல்லி முடித்தாள் நயனி. ஆனால் நான் இப்பேற்பட்ட நேம் பியூட்டியை அதங்க பேரழக இப்போ தான் பார்க்குறேன் என்று சொல்லி கண் சிமிட்டி சிரிக்க முகம் அந்திவானமாக சிவக்க அவன் கண்களை பார்க்க சிரமப்பட்டு தலை குனிந்தாள். நீங்க என்று அவன் மேலே அவளை பார்த்து கேட்டான். அப்பாடா, பேச்சை மாற்றிட்டான், தப்பிச்சோம் பிழைச்சோம் என்று ஆனது அவளுக்கு. அவன் அவளை அழகி என்று புகழ்ந்தது அவளுக்கு தர்ம சங்கடமான நிலையை உருவாக்க அதில் இருந்து அவளை மீட்க அவனே வேறு பேச்சை மாற்றியது அவளுக்கு நிம்மதியை தந்தது. நான் இந்த காலேஜில் தான் படிக்கிறேன், ஃபைனல் இயர். நீங்கள்? நான் இந்த கேம்ப் அரேஞ்ச் பண்ண டாக்டர்ஸில் ஒருத்தர் என்று சொல்ல கேட்டவளுக்கு மதிப்பு கூடியது அவன் மேலே. நீங்களும் டொனேட் பண்ண வந்தீங்களா? அவன் கேட்க ஆமாம் டாக்டர் என்றாள். எதுக்கு அனாவசியமா அந்நியத்தன்மை துணிக்கிற மாதிரி டாக்டர் அப்படி இப்படின்னு அழைக்கிறீங்க? சும்மா ஃப்ரெண்ட்லியாக பெயர் சொல்லியே அழைக்கலாமே என்று அவன் புன்னகை முகமாக சொல்ல வெள்ளிக்காசிகளை கொட்டியது போல கலகலவென்று சிரித்தாள் நயனி. அப்படி என்னப்பா நான் ஜோக் சொல்லிட்டேன், நீங்கள் எப்படி சிரிக்கிறீங்க? சொன்னால் நானும் கூட சேர்ந்து சிரிப்பேன் இல்லையா கேட்டான். பெயரே தெரியாதான், அப்புறம் எப்படி கூப்பிடுறதான் என்று தலையை சாய்த்து நாக்கை துருத்தி அழகு காட்டி கேட்டாள். அவளுக்கு அவனை முட்டால் அடித்து விட்டோம் என்ற ஒரு குறும்பு சந்தோஷம் அப்பட்டமாக அவள் முகத்தில் கண்டவனின் முகம் சிரிப்பில் மலர்ந்தது. சரிதான், நான் தான் என் பெயரை சொல்லி அறிமுகம் செய்து கொள்ளாமலே வெகு நெருக்கமான சொந்தம் போல மனதிற்கு தோன்றிவிட மறந்து கதைத்து விட்டேன் போல. சாரி, என் பெயர் எதுநந்தன் என்று சொல்லி அவள் முன் கையை நீட்டினான். அவளோ இப்பொழுது தயங்கி கொண்டே நயனிதா என்று சொல்லி அவன் கையை பிடிக்க அவன் பெரிய கைகளில் தன் கை பாந்தமாக பொருந்தியிருந்த அழகு அவளை வியப்புக்குள்ளாக்கியது. ஆண்கள் யாரிடமும் பேசவே தயங்கி தலை குனிந்து செல்பவள் இன்று இவனுடன் வார்த்தைக்கு வார்த்தையாடி கை தொட்டு கதைக்கிறாள் என்றால் அது ஆச்சரியம்தானே. அதற்குள் அவன் பிடித்த அவள் கைகளை விடாமல் இறுக்கி கொண்டே சொன்னான். நம்ம இருவருக்குள்ளும் என்ன ஒரு ஒத்துமா பார்த்தீங்களா? உங்க பேரு நயனி, என் பேரு நந்தன். என்ன பொருத்தமான அழகான பெயர் சுருக்கம் இல்லை என்று வியந்து பார்வையை அவள் மேல் வீச அவளும் வியந்துதான் போனாள். இருந்தும் அவளுக்கு கூச்சமாக இருந்தது. மெதுவாக சிரித்தபடியே தன் கைகளை விலக்கி கொண்டாள் நயனிதா. அப்பொழுதுதான் அவள் கைகளில் இருந்த கிஃப்ட் பாக்ஸை பார்த்தான் கேட்டான். என்ன, ஏதாவது கடை திறக்க போறீங்களா? இத்தனை பார்சல்களை கையில் வச்சுட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள், அதற்காக தோழிகள் கொடுத்த கிஃப்ட் இதுங்கெல்லாம் என்று சொன்னாள். அப்படியா, நான் இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்போதைக்கு என்னால் இதை மட்டும்தான் தர முடியும் என்று கூறி அவளை வாழ்த்தினான் எதுநந்தன். அவன் வாழ்த்தை கேட்டதுமே அவளுக்குள் எதுவோ நிறைவது போல இருந்தது. அந்த பிறந்த நாள் அவளின் இதய பெட்டகத்தில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டிய நாள். மேக கூட்டங்களுக்கு நடுவே கண் சிமிட்டி மறையும் நட்சத்திரமாக அவன் சிரிப்பு அவளுக்குள் வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருந்தது. அவனுடன் கழிக்கும் ஒவ்வொரு நொடியும் அவளுக்கு பொக்கிசமாக தெரிந்தது.
இந்த நிமிடம் இப்படியே நிலை பெறாதா என்று மனம் ஏங்க அவனை பார்த்தாள். அவனுக்கும் அப்படியே தோன்றியதோ தெரியவில்லை. ஆனால் அவன் அவளுடன் ஆவலோடு கதைத்தவாறே தான் நடந்தான். நைனி, நீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க என்று கேட்டவனை வியந்து பார்த்தாள். அவள் பதில் சொல்லாமல் தன்னையே பார்த்தது உணர்ந்து ஹலோ என்று அவள் கண்முன் சொடக்கு போட்டான். நைனி என்று அவன் வாயிலிருந்து இனிமையாக அவள் பெயரை சுருக்கி அழைத்த விதம் அவளை போதை கொள்ள செய்ய மெய் மறந்து போனாள் நைனிதா. அவன் கண்முன்னை சொடக்கிட்டதுமே தன் உணர்வு திரும்பியவள் சிறு வெட்க புன்னகையை சிந்தியவாறே பதில் சொன்னாள். பயோமெடிக்கல். ஹே, பரவாயில்லையப்பா, நான் நல்ல கோர்ஸ் தான் அது. டாக்டர்ஸுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற கோர்ஸும் கூட. ரொம்ப நெருங்கிட்டோமில்ல நாம ரெண்டு பேரும் என்று அவன் சொல்லி சிரிக்க கண்ணி அவள் நாணம் கொண்டு தலை கவிழ்ந்தாள். காலை அவன் பாடு திண்டாட்டமாகி போனது. விழுங்கும் பார்வையை அவள் மேலே செலுத்தினான் நந்தன். அவன் மனம் முழுக்க நயனியின் நாண புன்னகையே நிறைந்து நின்றது. அதை அப்படியே மனதில் படம் பிடித்தான். அதற்குள் ரத்தம் கொடுக்கும் இடமும் வந்தது. சரி வாங்க என்று அழைத்து அவளை அந்த பெட்டில் படுக்க வைத்து அவள் கையில் வலிக்காமல் ஊசியை ஏற்றினான் நந்தன். பின்னர் அடுத்து வந்து ரத்தம் கொடுப்பவர்களிடம் சென்று அதற்குண்டான வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். அவனையே கண்களால் விழுங்கியவாறே பார்த்து கொண்டே படுத்திருந்தாள் நயனி. நந்தன் ஒரு பெண்ணிடம் பேசி சிரித்தவாறே அவள் கைகளை பற்றி ஊசியை ஏற்றினான். அதை பார்த்த நயனியின் மனமோ உலைக்களமானது. அந்த பெண்ணிடம் அவன் உரிமையாக பேசி சிரிப்பது அவள் மனதில் வலியை அதிகமாக்க அறிவு வேறு சொல்லியது. அவன் ஒரு டாக்டர், அவன் மற்ற பெண்களிடம் பேசுவது போலதானே உன்னிடமும் பேசினான். நீ அதை புரிந்து கொள்ளாமல் நேசச்சாயம் பூசிக்கொண்டால் அதற்கு யார் பொறுப்பாவது சொல்லு என்று கேள்வி கேட்க நிதர்சனம் புரிந்தவள் தன்னை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டு தன் முகத்தை வேறுபுறம் திருப்பி கொண்டாள். பக்கத்தில் இருந்த நர்ஸ் ரத்தம் எடுத்தாகிவிட்டது என்று சொல்லி பழச்சாரும் பிஸ்கட்டுகளும் தந்துவிட்டு செல்ல அந்த இடத்தில் இருப்பதே மூச்சு முட்டுவதாக உணர்ந்தவள் வேகமாக எழுந்து செல்ல முற்பட்டாள் நயனி. எழுந்து 2-8 எழுத்து வைக்கும் முன்பே கண்கள் இருட்ட சரிந்தவளை இரு வலிய கரங்கள் விழாமல் தாங்கி பிடித்து கொண்டது. நயனி மெதுவாக சுதாரித்து கொண்டு நிமிர்ந்து அவனை பார்க்கும் முன்னே கோபமாக படபடத்தான் நந்தன். ரத்தம் கொடுத்த உடனே இப்படி சடார்னு எழுந்துக்க கூடாதுன்னு தெரியாதா உனக்கு என்று கோபத்தில் அழுத்தமாக, அதே சமயம் குரல் உயர்த்தாமல் அவளுக்கு மட்டுமே கேட்கும்படி வார்த்தைகளை உச்சரித்தான். அவனை மறுத்து பேசும் நிலைமையில் அவள் இல்லாததால் மௌனமாக தடுமாறி நிற்க முயல அவள் இடையில் கை கொடுத்து அவளை அணைத்து கொண்டு போய் மெதுவாக படுக்கையில் அமர வைத்தான். கண் அசைவால் அங்கிருந்த நர்ஸை அழைத்து பழச்சாறு கொடுக்க சொல்ல அதை வாங்கி பேசாமல் பருகினாள் நயனி. இப்பொழுது எப்படி இருக்கு? உன்னால் எழுந்து வீட்டுக்கு போக முடியுமா, இல்லை யாரையாவது அழைத்து போக வர சொல்கிறாயா என்று கேட்டான். இல்லை இல்லை, இப்போ பரவாயில்லை, நான் போயிடுவேன் என்று சொல்லிக்கொண்டே நிதானமாக எழுந்து அவனிடம் இடை பெற்றுவிட்டு வீடு வந்து சேர்ந்தாள் நயனி. வீட்டில் யாரும் இல்லை. எல்லாருமே நேசக்கரங்கள் சென்றிருக்க அவள் மட்டும் தனியாக வீட்டில் இருப்பது ஒரு மாதிரியாக போர் அடிக்க என்ன செய்வது என்று யோசித்தாள். சரி என்று அவளும் கிளம்பி ஆசிரமம் சென்றடைந்தாள். அவளை கண்டதும் அங்கிருந்த குழந்தைகள் எல்லாமே ஆனந்த ஆரவாரம் செய்தனர். நயனி அந்த காப்பகத்திற்கு அடிக்கடி வந்து போவதால் அங்கிருக்கும் குழந்தைகள் அனைவருக்குமே மிகவும் பிரியமானவள். குழந்தைகள் அனைவரும் கோரஸாக பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல பூரித்து போனாள். ஒரு குட்டி பெண் அவளை குனிய சொல்லி அவள் கன்னங்களில் மாறி மாறி முத்தமிட மகிழ்ச்சியில் திக்கு முக்காடி நின்றாள் நயனி. மனநிறைவோடு வீடு திரும்பினாள் பெற்றோர்களுடன். எப்போதுமே கலகலப்பாக பேசி சிரித்தபடியே வலம் வரும் பெண் கொஞ்ச நாட்களாக அமைதியாக எதையோ பறிகொடுத்தாற் போல சுற்றுவதை கண்ட லட்சுமிக்கு என்னவோ போல மனதை பிசைய என்னவென்று கேட்க, காலேஜ் முடிய போகுது இல்லையாம்மா, அதுதான் ஒரு மாதிரியா மனதுக்கு கஷ்டமா இருக்குது என்று சொல்லி சமாளித்தாள் நயனி. உண்மைதான் போல, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை பிரியும் சோகம் இருக்கத்தானே செய்யும் என்று நினைத்து அவளை தேற்றினார் லட்சுமியும். தாயின் அரவணைப்பில் சோகத்தை மறந்து கொஞ்சம் தேறினாள். அவளை நினைத்து அவளுக்கே ஆச்சரியம்தான். எப்படி ஒரு நாள், அதுவும் ஒரு மணி நேரம் கூட தன்னுடன் பழகாத ஒருவனை நினைத்து மனம் இப்படி உருகி கிடக்கிறது என்று. உலகில் அனைத்து கேள்விகளுக்குமே விடை கிடைத்தால் நன்றாகத்தான் இருக்கும். நாட்கள் வழக்கம் போல தன் வேலையை செய்ய நயனி படிப்பையும் முடித்து விட்டாள். மேலே என்ன ஏது செய்ய என்று உணர்ந்து கொண்டாள். நல்ல வேலையை தேடிக்கொண்டு தாய் தந்தை கஷ்டப்பட்டு படிக்க வைத்ததை ஒழுங்கான முறையில் பயன்படுத்தி முன்னேறிட வேண்டும் என்று வேலைக்கு முயன்றாள். தேடலில் சீக்கிரமே வர்ணதேவா மருத்துவமனையில் அவளுக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைக்க வானில் சிறகடித்தாள். வர்ணதேவா மருத்துவமனை அந்த பகுதியிலேயே மிகச் சிறந்த மருத்துவமனை என்று பெயர் பெற்றது. அந்த மருத்துவமனையில் அவளுக்கு வேலை கிடைப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை.
அப்படி கிடைத்த வேலையில் சேர்ந்து சேவை செய்ய நினைத்தவளுக்கோ தன் மனமே வேலை நிறுத்தம் செய்யும் என்று தெரியாமலேயே போனது. அந்த மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்ததுமே உலகிலேயே மிகவும் அதிர்ஷ்டசாலி அவள்தான் என்று உணர்ந்தாள் நயனி. வருணதேவா மருத்துவமனை சுத்தமாகவும் சீராகவும் ஊழியர்களுக்கும் பாசமாகவும் செயல்பட்டு கொண்டிருந்தது. அது அவளுக்கு பிரமிப்பையும் மன நிறைவையும் ஒருங்கே கொடுத்தது. உள்ளே செல்லும் போதே எப்போதுமே மருத்துவமனைகளில் மூக்கை துளைக்க வைக்குமே அந்த வாடை அறவே அற்றாற் போல மெல்லிய ஆனால் அதிகமாக மூக்கை துளைக்காத இனிய நறுமணத்தை தான் அவளால் உணர முடிந்தது. இதுவே நோயாளிகளின் வியாதியை பாதி குறைத்து விடுமே, அந்த அளவுக்கு சுகாதாரமாக இருந்தது மருத்துவமனை. அவ்வளவு தரமான மருத்துவமனையை நிறுவியவர் எவ்வளவு உயர்ந்த மனிதராக இருக்க வேண்டும் என்று அவளால் நினைக்காமல் இருக்க முடியவில்லைதான். நயனி வேலைக்கு சேர்ந்தவுடனே அவளுக்கு ஒரு மாதம் பயிற்சி காலம் ஏற்பாடு செய்யப்பட அதில் கவனம் செலுத்தினாள். அவளுடைய கற்றல் திறன் கண்ட பயிற்சியாளர் வியந்தே போனார் எனலாம். அந்த அளவுக்கு நேர்த்தியாக அதி விரைவாக உள்வாங்கி கொண்டாள் நயனிதா. அங்கே வேலை செய்யும் அனைத்து பணியாளர்களுடனும் நல்ல நெருக்கமாக பழகினாள். அந்த மருத்துவமனையின் சேவைகளை பற்றியும் நன்கு புரிந்து கொண்டாள் அவள். ஏழை எளியவர்களுக்கு இலவச மருத்துவ சேவை, அங்கே வசதி இல்லாத மாணவர்களுக்கு இலவச மருத்துவ கல்வி என்றெல்லாமே வர்ணதேவன் என்ற பெயருக்கு ஏற்ப மழையாக சேவையை கொட்டி கொண்டு இருப்பதை கேள்விப்பட்ட நயனி உண்மையிலேயே வாயடைத்து தான் போனாள். அவளின் எண்ணத்தில் அந்த மருத்துவமனையை நிறுவியவர் உயர்ந்த உள்ளம் கொண்டு அவள் மனதிலும் உயர்ந்து கொண்டே போனார். அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கும் அளவுக்கு அவளுள் நிறைந்து நின்றார். நயனியின் பணி அனைவர் மனதிலும் அவள் மேல் அன்பை விதைத்தது. ஆனால் அவளுக்கு அந்த வர்ணதேவனை இன்னும் சந்திக்கவில்லையே என்ற ஏக்கம் தீராமல் இருந்து கொண்டே இருக்க அதை வாய்விட்டே தன்னுடன் வேலை செய்யும் தோழியிடம் கேட்டே விட்டாள். ஆஷா, நீ இந்த ஹாஸ்பிட்டல் ஓனரை பார்த்துருக்கிறியா? அவர் இங்கே வந்து நான் பார்க்கவே இல்லையே என்று கேட்டாள். பெரியவர் வர்ணதேவன் சாருக்கு உடல்நிலை சரியில்லை போல, அதனால் அவர் இப்பொழுதெல்லாம் இங்கே வர்றதே இல்லை. இப்போதான் ஹாஸ்பிட்டல் பொறுப்பு சின்னவர் கைக்கு மாறியது. அவரும் ஒரு மீட்டிங்குன்னு ஹைதராபாத் வர போயிருக்கிறாரு என்று சொன்னாள் ஆஷா. அந்த ஹாஸ்பிட்டல் சின்ன முதலாளி அவள் பார்க்கும் நாளும் வந்தது. பார்த்தவள் வேரோடு நின்று போனாள். அவளை இது நாள் வரையிலும் கனவிலும் நனவிலும் வந்து இம்சித்த நந்தனே தான் சின்ன முதலாளியாக வந்து நின்றபோது வாயடைத்துத்தான் போக முடிந்தது பெண் அவளால். ஆனால் நந்தனுக்கோ இவளை கண்டவுடன் எந்த மாற்றமும் ஏற்படாமல் சாதாரணமாகத்தான் எதிர்கொண்டான் இவளை. எவ்வளவோ அந்த மருத்துவமனையின் சேவைகளை பாராட்ட வேண்டும் என்று நினைத்து எம்டி அறைக்குள் நுழைந்தவளுக்கோ நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது. பேச முடியாமல் நந்தனை பார்த்ததும் எம்டி இருக்கையில் அவளது தவித்த நிலை கண்டு மேஜை மீதி இருந்த தண்ணீர் பாட்டிலை அவள் பக்கம் நகர்த்தினான் நந்தன். அவள் எடுத்து கடகடவென்று குடித்து முடித்தாள். அவள் குடித்து முடித்ததும் புன்னகையோடு கேட்டான், எதுக்கு பயப்படுறீங்க? நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், அப்புறம்தான் முதலாளி. இங்கே உங்கள் பெயர் புகழ் பாட கேள்விப்பட்டு தான் உங்களை பார்க்கவே அழைத்தேன். உங்களை சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சி நயனித்தா என்று அவன் சொல்ல கேட்டவளுக்கோ மூச்சை அடைத்தது. அவன் என்ன சொன்னான்? பார்த்ததில் சந்தோஷம் என்றா? அப்படியானால் அவர்கள் இருவரும் முன்பே சந்தித்தது அவனுக்கு நினைவிலே இல்லையா? நான் தான் இவன் நினைவாக உருகி தவிக்கிறேனா? இப்படி தன்னை பார்த்ததையே நினைவில் வைத்து கொள்ளாத ஒருவனை நினைத்துதான் இந்த 6 மாத காலமாக வாழ்க்கையே தொலைத்தது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அவனோ அவளின் அதிர்ச்சி புரியாமல் அவள் இன்னும் பயத்தில் தான் பேசாமல் நிற்கிறாள் என்று எண்ணினான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அதுதான் இப்படி இருக்கீங்க, போக போக சரியாயிடும். ஓகே நயனிதா, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். அப்புறம் வாழ்த்துக்கள் உங்கள் சேவை உழைப்பிற்கு என்று புன்னகையோடு பாராட்ட அவன் பாராட்டை கேட்டுக்கொண்டே அந்த சிரிப்பை பார்த்து கொண்டே திரும்பி நடந்து அறையை விட்டு வெளியே வந்தாள் நயனிதா. அவளின் மனமோ உடைந்து போனது. துக்கம் தொண்டையை அடைக்க அதற்கு மேல் வேலையில் ஈடுபடவும் முடியாது என்று தோன்றவில்லை அவளுக்கு. விடுப்பு எழுதி கொடுத்துவிட்டு அதற்கு மேல் வேலையில் ஈடுபட முடியும் என்று தோன்றவில்லை அவளுக்கு. விடுப்பு எழுதி கொடுத்துவிட்டு கிளம்பியவளை எதிர்கொண்டாள் ஆசா. அவளின் கலங்கிய முகம் கண்டு என்னாச்சு நயனி என்று அக்கறையோடு கேட்டாள். அப்படி கேட்டவளுக்கோ என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் வாயடைத்து தான் நின்றாள் நயனி. ஒருவாறு சமாளித்து, தலைவலி ஆசா, நான் லீவ் போட்டுட்டு கிளம்பிட்டேன், நாளைக்கு பார்க்கலாமா என்று சொல்லிவிட்டு விடுவிடுவென்று திரும்பி பார்க்காமல் வெளியேறிவிட்டாள் நயனி. வாழ்வு ஏனோ எப்போதும் போல அமைதியாகத்தான் சென்றது. ஆனால் முன்பு தேனி போல மிகவும் சுறுசுறுப்பாக சுற்றி கொண்டிருந்த நயனி இப்பொழுது அமைதியாகவும் விரக்தியாகவும் எதையோ பறிகொடுத்தார் போலவே காணப்பட்டாள். பார்ப்பவர் கண்களுக்கும் அது உறுத்ததான் செஞ்சது.
ஆனா தன் வேதனை தன் தொழிலை பாதிக்காமல் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து மனதை வேலையில் செலுத்தினாள் நயனி. நாளடைவில் புன்னகையுடன் வேலையில் ஈடுபாட்டோடு செய்யவும் ஆரம்பித்தாள். அவள் புன்னகையோடு வளைய வரும் நயனியை பார்த்து அனைவருமே மகிழ்ந்து போவார்கள். அந்த மகிழ்ச்சியை நந்தனையும் தொற்றி கொண்டது என்னவோ மெய்தான். சொல்லப்போனால் அவள் புன்னகையை அவன் கட்டி போட்டது என்று சொல்லலாம். மிகவும் ரசித்தான் அவளை, அவள் புன்னகையை. கூடவே அந்த புன்னகை முகத்தை இதற்கு முன் எங்கேயோ பார்த்த முகமாக தெரிய எங்கே என்றுதான் தெரியாமல் குழம்பி போனான். அந்த புன்னகை மெல்ல மெல்ல அவனை பாதித்தது. அவன் ரவுண்ட் செல்லும் போது வழியில் அவளை பார்த்தால் அவளிடம் நின்று கொஞ்ச நேரம் கதைத்து விட்டு தான் செல்வான். தன் செய்கைகள் அவனுக்கே வியப்பை தர தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான். இவளால் தன் மனம் தன் வசம் இல்லை என்பது அவனுக்கு நன்றாகவே புரிய என்ன செய்ய ஏது செய்ய என்று குழம்பித்தான் போனான் நந்தன். அவனின் கவனத்தை முழுதாக ஈர்த்தாள் நயினி. அவளிடம் பேச நினைத்து முயன்றான் நந்தன். ஆனால் அவள்தான் அவனிடம் சிக்காமல் ஓடிக்கொண்டே இருந்தாள். அவள் ஒதுக்கம் கண்டு யோசித்தான். பின்னர் அவனாகவே அவளுக்கு சங்கடம் தராமல் விலகி போய்விட்டான். அவளின் நிம்மதியை கருத்தில் கொண்டு விலகி அவளுக்கு தெரியாமலேயே அவளை ரசிக்க ஆரம்பித்தான். ஆனால் அவனின் இந்த முடிவும் நயினிக்கு நிம்மதியை தராமல் துன்பத்தை தான் தந்தது. அவனாக வரும் நேரம் தான் விலகி ஓடியதை எண்ணி எண்ணி வருத்தம் கொண்டாள். அன்று மருத்துவமனை வந்ததும் அவளை பார்த்து சீக்கிரமா கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வர சொன்னாங்க. எல்லாரையும் வா போகலாம் என்று அழைத்தாள் ஆசா. என்ன ஏது என்று தெரியாமலே அவளிடமும் கேட்டு தெரிந்து கொள்ள டைமும் இல்லாமலே மீட்டிங் ஹாலை நோக்கி ஓடினாள் நயினி. அங்கு நந்தன் மேஜையின் பின்பாக அமர்ந்திருக்க முன்பு போடப்பட்ட இருக்கையில் அனைவருமே அமர்ந்து அவன் சொல்ல போவதில் கவனம் செலுத்த அனைவரும் காத்திருக்க இவளும் படபடப்போடு ஓடி வந்து ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். அவர்கள் அனைவரையும் பார்த்து தொண்டையை கனைத்து கொண்டே பேச ஆரம்பித்தான் எது நந்தன். குட் மார்னிங் டு ஆல். இது வழக்கமாக நடைபெறும் மீட்டிங் தான் என்று உங்களுக்கே தெரியும். அதில் ஒரு சிறு மாற்றம் இந்த வருடம் செய்திருக்கிறேன். அதை உங்களிடம் அறிவிக்கும் பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன். நம்ம ஹாஸ்பிட்டல் வழக்கமாக ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே ஒரு வெக்கேஷன் ட்ரிப் ஏற்பாடு பண்ணணும் இல்லையா? அதில் இந்த வருடத்துல இருந்து முடிகிற பேஷண்ட்டையும் கூட அழைச்சிட்டே போகலான்னு முடிவு செஞ்சுருக்கோம். அதுக்கு உங்கள் கருத்து என்ன என்று கேட்டு அவர்களை நோட்டம் விட்டான். சட்டென்று ஒரு பரவசத்தோடு எழுந்து நின்று கை தட்டி சூப்பர் முடிவு சார் என்று சிலாகித்தாள் நயனி. அவளின் மனம் திறந்த பாராட்டை கண்டு புன்முறுவல் பூத்தான் எதுநந்தன். ஹோ, பேசாமடந்த என்று நினைத்தேனே மிஸ் நயனிதாவை. அவங்களுக்கு கூட பேச மட்டும் இல்லை பாராட்டவும் தெரியும்னு இப்பொழுது தான் எனக்கு புரியுது என்று சிரித்தபடியே அவன் சொல்ல, அவன் சிரிப்பை ஒத்து தொடர்ந்த சிரிப்பலைகள் அந்த அறையை நிறைக்க வெட்கத்துடன் தலை கவிழ்ந்து படுத்துக்கொள்ளாத நிலையில் சீட்டில் அமர்ந்து கொண்டாள் நயனி. அவள் வெட்கம் கண்டு ஆச்சரியத்துடன் நந்தனின் விழிகள் விரிந்து நயனியை விழுங்கும் பார்வை பார்த்தது. நந்தனின் யோசனையை கேட்ட அனைவருக்குமே அவனை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. மனம் முந்த எழுந்து சென்று அவன் கைப்பிடித்து குலுக்கி வாழ்த்தினார்கள். அவனுமே அனைவரிடமும் முதலாளியைப் போல அல்லாமல் ஒரு நண்பனைப் போலவே பழகினான். அவனின் கை தொட தயக்கப்பட்டு மெதுவாக பின்னால் நழுவ முயன்றாள் நயனியோ. அவள் நழுவுவதை கண்ட ஆசா அவள் கையை பற்றி இழுத்து நிறுத்தினாள். ஏய், எங்கடி ஓடுற? எல்லாருமே சாருக்கு வாழ்த்து சொல்கிறாங்கல்ல, வா நாமும் சொல்லிட்டு போயிடலாம் என்று சொன்னாள். இல்லடி, நீ மட்டும் போவேன் நான் என்று அவள் தடுமாற, சும்மா வாடி என்று இழுத்து கொண்டு போனாள் ஆஷா. அவள் அவனை நெருங்கும் சமயம் இதயம் பந்தய குதிரையாக எகிரியது. அவ வந்ததும் கை நீட்டாமல் நின்று அவளை பார்த்தவன் தன் கை நீட்டி அவள் கைகளை பற்றினான். அவள் உடலோ சில்லிட்டது, விலக முடியாமல் நின்றாள். தன் கைகளை பார்த்தவள் அது பாந்தமாக அவன் கரத்தில் பொதிந்திருக்க நிமிர்ந்து அவனையும் பார்த்தாள். படபடக்கும் இமைகள் கொண்டு அவன் குறும்பு பார்வை பார்த்து கொண்டே நிற்க அவள் தான் திரும்பவும் நெருப்பு கோழியாகி மண்ணில் புதைந்து கொண்டாள் தலையை. அந்த வாரமே சுற்றுலா கிளம்பினர். கொல்லிமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள காரவள்ளி என்னும் கிராமத்தில் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டார்கள். அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமான் வல்வில் ஓரி என்று புகழ்பெற்ற மன்னர்கள் ஆண்ட கொல்லிமலை பகுதியின் இயற்கை காட்சிகளை காண கண் கோடி வேண்டும். கொல்லிமலையின் காற்றை இழுத்து சுவாசித்த அனைவருக்குமே புத்துணர்ச்சி பல்கி பெருகியது என்றே சொல்லலாம். அவ்வளவு பரவச நிலை அனைவர் முகங்களிலும். கொல்லிமலையில் உள்ள அதிகப்படியான மூலிகையின் வாசம் அது கொண்டு வரும் காற்றிலும் கலந்து வீசியதோ. கொல்லிமலையை வேட்டைக்காரன் மலை என்று மறுபெயர் கொண்டும் அழைப்பார்கள். இராமாயணத்தில் சுக்ரீவன் ஆண்டு வந்ததாக கூறப்படுகிற மதுவனம் என்னும் பகுதி இதுவாக கூட இருக்கலாம் என்று ஒரு வதந்தியும் உண்டு இந்த மலைக்கு. இள ரோஜா நிற சேலை காற்றில் படபடக்க கன்னத்தில் கைகளை ஊன்றி காற்றை முகத்தில் வாங்கி கண்மூடி நின்ற நயனியின் கோலம் கண்டு
மயங்கி போனான் எதுநந்தன். அப்பொழுதுதான் செடியிலிருந்து பறித்த ரோஜா போலவே இருந்தாள் அவள். எப்பொழுதுமே சீருடையிலேயே வலம் வருபவள் இன்று புடவையில் தலைக்கு குளித்து தளர பின்னிய கூந்தலில் காதோரம் சேலையின் நிறத்திற்கு தகுந்தாற்போல ஒற்றை ரோஜாவை செருகி அகன்ற பெரிய கண்களுக்கு மை தீட்டி ஆலை அசத்தும் அழகுடன் அந்த அழகை மேலும் கூட்டும் அவளின் மேனரிசம் ஒரேடியாக எதுநந்தனை குப்புற விழத்தட்ட சொக்கி போய் நின்றான். அவள் மீது வைத்த வெளிகளை பிரித்து எடுக்க முடியாமல் திணறிப்போனான் எதுநந்தன். அவன் பார்வை போன திசையை கண்ட ஆசாவிற்கோ எதுவோ புரிவது போல இருந்தது. நமட்டு சிரிப்பு சிரித்து கொண்டாள். ஏனோ அவனை சீண்டும் ஆர்வமும் பிறந்தது அவளுள். சார், நீங்க எந்த லோகத்துல இருக்கிறீங்க? கொஞ்சம் என்னையும் திரும்பி பாருங்களேன் சார். அப்பப்பா கத்தி கத்தி தொண்டை தண்ணியே வத்தி போச்சு சார். அப்படியா ஆசா, அவ்வளவு கஷ்டம் எதுக்கு உங்களுக்கு? அதுவா சார், இங்கே தங்குமிடம் எங்கே சார்? எல்லாமே காட்டிலேயே விலங்குகள் போல ஆங்காங்கே படுத்து உருள வேண்டும் போலவோ? அதுதான் கேட்டேன் சார். ரொம்ப நேரம் நீங்களும் பதிலே சொல்லாமல் நின்றுட்டே இருக்கிறீங்களா? அதுவா, என்னோட நண்பனின் எஸ்டேட் இருக்குது. அங்கே நம்ம அனைவருக்குமே தங்க ஏற்பாடாகியும் இருக்குது. நிறைய அறைகளோடு கூடிய பெரிய பங்களா அது. ஸோ எல்லாருக்குமே எல்லா வசதிகளோடும் கூடியதாகவே இருக்கும். அங்கே 10 நாட்கள் தங்குவதற்கு ஏற்ற வகையில் எல்லா வசதிகளையும் செய்து வைத்திருந்தான் நந்தனின் நண்பன் ராகவ். அந்த சுற்றுலாவிற்கு நந்தன் ஏற்பாடு செய்ய காரணமே நோயாளிகளின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டுதான். இயற்கை அழகை ரசிக்கும் போது அவர்கள் மனம் அமைதியாக இருக்கும். அதே சமயம் இந்த மூலிகை காற்றை சுவாசித்து தியானம் மூச்சு பயிற்சி என்று செய்ய வைத்தால் அவர்களின் ஆரோக்கியம் பன்மடங்கு மேம்படும் என்று திட்டமிட்டுத்தான் அனைவரையுமே கொல்லிமலை அழைத்து வந்தான் நந்தன். அதோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதி மலைவாழ் மக்களுக்கு உதவி செய்யும் நோக்கில் ஒரு இலவச மருத்துவ முகாம் அமைக்கவும் திட்டம் வைத்து அதை செயல்படுத்தும் நோக்கத்தோடும் மல்டிபர்பஸ் என்பார்களே அது போல ஏற்பாடு செய்திருந்தான். இதை கேள்விப்பட்டதுமே நயனி மலைத்தே போனார். பின்பு எல்லோருமே அவரவர் வேலைக்கு சென்று குளித்து ஓய்வெடுக்க ஆரம்பித்தார்கள். ஆசாவிற்கும் நயனிக்கும் ஒரே அறைதான். நயனிக்கு நந்தனை நினைக்க நினைக்க பெருமையாக இருந்தது. இவ்வளவு சின்ன வயதில் எவ்வளவு முதிர்ச்சி என்று எண்ணி எண்ணி வியந்து போனாள். நயனிக்கு நந்தன் மேல் எப்பொழுதுமே அளவு கடந்த மரியாதை உண்டுதான். ஆனால் அது இப்பொழுது பன்மடங்கு பல்கி பெருகி இமயம் தொட்டது. இப்படி ஒருவனை தேடினாலும் பார்க்க முடியாது. சேவை என்ற ஒன்றையே உயிர் மூச்சாக கொண்டு வாழ்கிறானே. ஆனாலும் அவன் முகத்தில் துளி கர்வம் கிடையாது. எப்பொழுதுமே தவளும் மென் புன்னகையை தவிர எவ்வளவுதான் அவள் தன் மனதிற்கு நங்கூரம் பாய்ச்சி நிறுத்தி வைத்தால் கூட அதை உடைத்து கொண்டு அவன் காலடி தேடி ஓடிக்கொண்டிருந்தது நயனியின் மனம். அதை அடக்க வழி தெரியாமல் திகைத்து திணறிப்போனாள் அவளும். இப்படி நேசமற்ற ஒருவனிடம் கொண்டு நேசத்திற்கு ஆயுள் குறைவு என்று ஏன் இந்த மரமண்டைக்கு உரைக்கவே இல்லை? தலையை அழுத்தி பிடித்து கொண்டு இருந்தாள். எவ்வளவுதான் முயன்றுமே அவன் நினைவுகளை உதற முடியவில்லை. பக்கத்தில் படுத்த உடனே நிம்மதியாக உறங்கும் தோழியை பார்த்தாள். இவளால் மட்டும் எப்படி படுத்த உடனே உறங்க முடிகிறது? அந்த உறக்கம் தனக்கு மட்டும் ஏன் எட்டா கனியாக போனது? கேள்விகள் குடைய விழி திறந்து படுத்து கிடந்தாள் உறக்கம் கொள்ளாமல். சிறிது நேரம் படுத்து கிடந்தவளுக்கோ உறக்கம் கண்ணாமூச்சி ஆட்டம் காட்ட சலித்து போய் எழுந்து வெளியே வந்தாள். காற்றாட கொஞ்ச நேரம் நடந்தால்தான் மன அமைதிப்படும் என்று நினைத்து எதுநந்தனின் திறமையை அவன் புத்திசாலித்தனமான அணுகுமுறையை நோயாளிகளின் மனதை புரிந்து கொண்டு அவன் செயல்படும் தன்மையை என்று நினைத்து நினைத்து வியந்து கொண்டே நடந்தவள். அவளையும் அறியாமல் வந்து நின்றது என்னவோ நந்தனின் அரைவாயிலில்தான். உடல் கூச வெட்கி போய் சட்டென்று திரும்பி போக முனைந்தாள் நயனி. ஏன் போற, உள்ளவா நயனிதா என்று அவன் குரல் கேட்க தூக்கி வாரி போட்டது நயனிக்கு. இவன் கேம்ப் விஷயமாக ஊர் மக்களிடம் பேச போயிருக்கிறான் என்றில்லைய ஆசா சொன்னா? சே, என்ன முட்டாள்தனமாக செஞ்சு வச்சிருக்கிறேன், இந்த நேரம் இங்கு வந்து நிற்கிறேனே என்று தன்னைக்கையே கடிந்து கொண்டாள். அதற்குள் அவன் மறுபடியும் அவளை அழைத்திருக்க அதற்கு மேல் தயங்க முடியாது என்று புரிந்து உள்ளே சென்றாள். நான் தெரியாம வந்துட்டேன். இது உங்க அறைன்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே, அதனால என்ன, இப்போ வா வந்து உட்காரு என்று அவன் ஒருமையில் அழைத்து பேசியது அவளுக்கும் இனித்தது. இல்லை, பார்ப்பவர் கண்களுக்கு வாய்க்கும் அவளாக விரும்பலை. நான் வருகிறேன் என்று திக்கி திணறி சொல்லிவிட்டு திரும்பி நடக்க முயற்சித்தாள். ஏதோ ஒரு உணர்வு உள்ளே அழுத. நயனா, உன்னை நான் எங்கேயோ பார்த்த ஞாபகம் எங்கன்னு தான் புரியல என்று இழுத்தபடியே நிறுத்தினா. அவனின் அந்த நயனா என்ற அழைப்பு அவளை அனல் மேலிட்ட மெழுகாக உருக்கி தன்னுள்ளேயே வெண்ணையாக உருண்டு கொண்டிருந்தாள். ஆனா
எங்க இது பூர்வ ஜென்ம பந்தமா என்று கேட்க சப்பென்று வடிந்து போனது அவளின் உணர்வுகள். ச ஏனோ கண்களும் மனமும் கலங்கி போனது நயனிக்கு. சட்டென்று திரும்பி நடக்க ஆரம்பித்தார். நான் வரேன் சார், உறக்கம் வருது என்று சொல்லி அவள் குரலில் இருந்த கலக்கம் கண்டு அவளை தான் எந்த வகையிலாவது பெரிதும் காயப்படுத்தி விட்டோமா என்று புரியத்தான் செஞ்சது அவனுக்கும். தெரியாமல் தவித்தான். ஒருவேளை ஆண்களிடம் பேசி பழக்கம் இல்லாததால் உண்டான கலக்கமாக இருக்குமா, இல்லை தான் தன்னுடைய பேச்சு பிடிக்கவில்லையா? நினைத்தவனுக்கு இனிமேல் அவளை வருத்தக்கூடாது என்று முடிவும் பிறந்தது. தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் வந்து படுக்கையில் விழுந்த நயனிக்கோ விம்மல் வெடித்து கொண்டு வருவதாக. அவரை பார்த்த நாள் முதலா காதலில் கசிந்துருகி கரையும் நான் எங்கே, என் முகம் கூட நினைவில் இல்லாமல் இருக்கும் அவர் எங்கே. அப்படியா தன் முகம் அவரின் மனதில் சிறு சலனத்தை கூட ஏற்படுத்தாமல் போனது என்று நினைத்து நினைத்து நெஞ்சம் கரைந்தது. இந்த கை கிளை காதல் தனக்கு வேண்டா என்று தூக்கி போடவும் முடியாமல் அதை மனதில் தேக்கவும் வழி தெரியாமல் விம்மி வெடித்து அழுதாள். அவளின் அழுகுரல் கேட்டு எழுந்து அமர்ந்தாள் ஆசா. ஆனால் அவளை எதுவும் கேட்காமல் சற்று நேரம் அளவிட்டாள். அழுது ஓய்ந்து போய் அமர்ந்திருந்த நயனியின் அருகில் வந்து தண்ணீர் பாட்டிலை நீட்டினாள். எதுவும் பேசாமல் வாங்கி குடித்தாள் நயனி. இப்போ சொல்லு, உனக்கு என்னதான் பிரச்சனை என்று கேட்டாள் ஆசா. பதில் சொல்லாமல் மௌன பதுமையாக அமர்ந்திருந்தாள் நயனி. சொல்லு நயனி, ஏன் இந்த அழுக? அது வந்து ஒன்றும் இல்லை, நீ சொல்லவில்லை என்றாலும் அதன் காரணம் என்ன என்று எனக்கே தெரியும் என்றாள். திடுக்கிட்டு அவளை விழி விரித்து பார்த்தாள். தெரியும் என்றால் என்ன? என்ன எப்படி தெரியும்? என்ன தெரியும்? தன் மனதிற்கு மட்டுமே அறிந்த அந்த பொக்கிச நினைவுகளை வேற யாருக்குமே தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லையே என்று அவள் யோசிக்க அவள் யோசனையை உடைத்தாள் ஆசா. தன் பதிலால் நீ எதுநந்தன் சாரா விரும்புறது எனக்கு தெரியும் என்றாள். அவள் பதிலில் அதிர்ந்தாலுமே அது அவள் யூகம் மட்டுமே, அதனால சமாளிக்கலாம் என்று தைரியமும் கொண்டாள் நயனி. ஆனால் அவள் நினைப்பை வளர விடாமல் தடுக்க எண்ணி இல்லையே நான் ஒன்றும் அவரை விரும்பலையே என்றாள். ஆனாலும் ஆசா அதிர்ந்துதான் போனாள். என்னடி சொல்ற, இல்லையா கேட்க? ஆமா ஆமாண்டி, நான் யாரையும் காதலிக்கல. பொய் சொல்லாத நயனி, உன் கண்களில் நந்தனுக்கான காதலை நானே பார்த்தேனே, உண்மைதானே? அவள் அளவு காதல் அவள் அளவு என்ன? காதலே இல்லாத போதுமே இப்போது எல்லாமே நந்தனின் பார்வையில் அவளை கண்டாலே ஒரு ஆர்வம் இருப்பது உண்மைதானே. ஆனால் அவனுடனான அந்த முதல் சந்திப்பு அதை எப்படி அவன் மறந்தா? முடிந்தது. அதனால் கண்ணில் அடிக்கடி படும் என்று இப்போது கருத்திலும் பதிகிறதோ தோன்றியதுதான். தவிர இதை காதல் என்று அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது. அன்று சில நிமிடங்கள் மட்டுமே பார்த்தாலுமே அவனுக்காக இயங்கிய தன் உள்ளமே காதல் கொண்டதாக தோன்றியது. உளறாத ஆசா, என்ன உளறல்? எங்க என்ன எப்போ பார்த்த சொல்லு, நீ அவரை விரும்பலன்னு. உன்னை பார்த்து என்ன, அவரை பார்த்தே சொல்லுவேனே, நான் விரும்பல விரும்பல விரும்பல. அப்புறம் எதுக்காகடி அழுத? எனக்கு எங்கள் அப்பா அம்மா நினைவு வந்துடுச்சு, அதனால் அழுத. ஆமாம், இவ 5 வயசு குழந்தை பாரு, அப்பா அம்மா ஞாபகம் வந்துடுச்சு, அழுகிறாளாம். எக்கட கெட்டுப்போ என்று அவள் வாய் சொல்ல நயனிக்கு சிரிப்பு தான் வந்தது. இவளுக்கு என் மேலே இவ்வளவு கோபமா? ஆனால் தூங்கி எழுந்தா நயனி நயனின்னு என்னத்தான் சுற்றுவா. அப்படி தோழி கெஞ்சி கழிவிறக்கத்தால் வரும் காதல் அவளுக்கு தேவையே இல்லை. அதுக்கு பதிலாக அவனோட நினைவுகளின் அணைப்பிலேயே காலத்தை கழித்து விடலாம் என்று தோன்ற ஒரு விரக்தி புன்னகை அவள் இதழ்களில் மையம் கொண்டது. மறுநாளே நந்தனுடன் ஆசா, நயனி உள்ளிட்ட ஒரு 5 பேர் கொண்ட குழு அந்த மலைஜாதி மக்கள் வசிக்கும் இடம் சென்றார்கள். ஆசா, நயனி மற்றும் மூவருக்கு ஒரே குழப்பந்தான். வாய் திறந்தால் ஆசா, என்ன சார், இந்த முகாமில் பங்கு எடுத்துக்க தானே நாங்கள் மொத்தமும் 20 பேருக்கு மேலே வந்திருக்கிறோம், இப்போ ஏன் மற்றவங்களை எல்லாத்தையுமே கழட்டி விட்டுட்டு எங்களை மட்டும் கூட்டிகிட்டு போகிறீங்க? அவள் கேள்விக்கு மெல்ல புன்னகைத்தான் நந்தன். நாம் இப்போ போக போகிறது சாதாரண மனிதர்கள்கிட்ட இல்லை ஆசா, இவங்க மலைஜாதி மக்கள், அவங்களுக்குன்னு சில கட்டுப்பாடு சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா. இப்போ போய் மொத்தமாக நாம் அங்கே கூட்டமாக இறங்கினோன்னா அவங்களுக்கு ஏதோ கெடுதல் செய்ய வரவங்க மாதிரி தோணும், நமக்கு பயந்து ஒத்துழைப்பும் சரியாக கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு சார் இந்த கஷ்டமெல்லாம், பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம் இல்லையா என்று சலித்து கொண்டாள் சுசீலா. ஆமாம், பேசாமல் இவளை அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கலாம் இல்லை அவரு என்று ஆசா முணுமுணுத்தது நயனிக்கு சிரிப்பை வரவழைத்தது. அவள் பேச்சை காதில் வாங்கிய நந்தன், என்ன சுசீலா இப்படி சொல்கிறீங்க, நாம் எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம், நினைவிருக்கிறதா? இடம் பொருள் ஏவல் பார்க்காம வேலை செய்யணும் என்று சிறு கண்டிப்பு நிறைந்த குரலில் கூறி கண்டித்தான்.
அந்த மலைவாழ் மக்கள் வசிக்கும் இடம் சென்ற பிறகுதான் தெரிந்தது நந்தன் கூறியது எவ்வளவு நிஜமான உண்மை என்று. அங்கு ரொம்பவே சுகாதாரமற்ற நிலைதான். அதிலும் பல பேர் நோயாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் போல. அதே சமயம் அவர்கள் மற்றொருவரையும் அவர்களிடத்தில் எளிதாக சேர்த்து கொள்வதும் இல்லை என்பது நன்றாகவே புரிந்தது. இவர்களை பார்த்ததும் ஏதோ வேற்று கிரகவாசியை கண்டவர்கள் போல ஓடி மறைய இவர்களிடம் பேசி எப்போதுமே இந்த முகாமை ஆரம்பிப்பது எப்படி என்று அனைவருக்குமே வியப்பாக தோண மிகவும் கடினமான விஷயமாகத்தான் இருந்தது. அதுவும் இதை எப்படி செயல்படுத்துவது என்று ஒருவரை ஒருவர் பார்க்க நந்தன் தான் அவர்களிடம் சென்று மெல்ல பேச்சு கொடுத்தான். முதலில் அவர்கள் என்னவோ இவன் கூறியதை ஏற்றுக்கொண்டதாகவே தெரியவில்லை. ஏதோ அவர்களை அங்கிருந்து துரத்த வந்தவர்களைப் போலவே தான் வெறித்து பார்த்தார்கள். ஆனால் அவர்களோடு நன்கு பழக்கப்பட்ட ஒருவரையும் அவன் அழைத்து வந்ததாலோ என்னவோ அவர்களின் வேலை சற்று இலகுவாக போயிற்று. அவன் கூறியதை முதலில் ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று தெரியாமல் மொழித்தார்கள். இது எப்படி தலையிடுவது என்று நயனி யோசித்து கொண்டிருக்க சற்றே பேசி சலித்தவனாக நயனியின் புறம் திரும்பினான் நந்தன். அதையே சம்மதமாக ஏற்றவள் போல மெல்ல சென்றாள். அங்கிருந்த குழந்தை ஒன்றை தூக்கினாள். மெய்யாகவே சுசிலா போன்ற ஆட்கள் மூக்கையே மூடிக்கொள்ளும் அளவு அந்த குழந்தை சுகாதாரம் சுத்தமாக இல்லாமல் தான் இருந்தது. ஆனா என்னதான் இருந்தாலுமே அங்கிருந்த அனைவருக்குமே அவள் செயல் ஆச்சரியத்தை தந்தது. எப்படி கொஞ்சம் கூட அருவருப்பே இல்லாம எதுவுமே சொல்லாம முகத்தை கூட சுலிக்காம இவளால மட்டும் இப்படி சிரிப்பு மாறாம இதை செய்ய முடியுதோ என்று அனைவருக்குமே ஆச்சரியம்தான். குறிப்பாக நந்தனுக்குமே. இவ அடுத்த அன்னை தெரசாதானோ கண்முன் தோன்றியது போலவே நினைத்து பார்த்தான். பார்த்து மெல்ல குழந்தையின் தாய் அருகில் சென்றாள். ஏதோ பேச்சு கொடுக்க அவ முகத்தில் ஒரு சிறு நகை பூத்தது கூட. அப்படி அவள் என்னதான் கூறினாள் என்று யாருமே அறிய மாட்டார்கள். ஆனால் அதுவே நந்தனின் வேலையை இலகுவாக முடித்து வைத்தது. உண்மையிலேயே அவர்களை சம்மதிக்க வைப்பது சிரமமான விஷயம்தான் என்று நந்தன் நினைத்திருக்க பேச வேண்டியவர்கள் பேசினால் அப்படி ஒன்றும் கஷ்டமாக இருக்காது என்று அந்த ஊரிலேயே பிறந்து வளர்ந்த தர்மராஜன் என்பவரையும் அழைத்து கொண்டு சென்றான். ஆனால் அவன் நினைத்தது சென்றதை விடவும் மிகவும் சிரமமாக உணரும்படி அவன் சொல்வதை அங்கே யாருமே கேட்கப் போவதாகவே இல்லை. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம். நாங்கள் நடத்த போகிறது இந்த மருத்துவ முகாமுக்கு நீங்கள் ஒத்துழைப்பை கொடுத்தா தானே இங்கே இருக்கிற எல்லாருமே நோய்கள் ஏற்படாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தா தேவையான மருத்துவ உதவியும் எங்களால் செய்ய முடியும். அதுக்காக தான் வந்திருக்கிறோம். இப்படி கிளிப்பிள்ளைக்கு சொல்லி புரிய வைக்கிறது போல பல முறை கூறியும் சலித்து போனவன் தான். ஏதோ தோன்ற நயனியை திரும்பி பார்க்க ஆனால் நயனி சிறு தயக்கமுமின்றி நடவடிக்கையில் இறங்கிவிட்டாள். எப்படி இதை சாத்தியப்படுத்தினாள்? அவனுக்கு இன்னுமே மெய்ப்படவில்லை. அந்த குழந்தையின் தாய் அவளிடம் புன்னகையுடன் சிறிது நேரம் பேசியதுமே அவள் அவளுடைய கணவனுடன் ஏதோ சொல்ல சற்று நேரம் அந்த இடம் முழுவதுமே ஒரே சலசலப்பு. பின் இறுதி முடிவாக ஒருவர் முன் வந்து பெரியவர்கள் எல்லாருமே சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயமாத்தான் இருந்தது. இப்போதான் இந்த மரமண்டைக்கே புரியுது. நீங்கள் எங்கள் புள்ள குட்டிகளுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்கிறீங்க போல. இது கூட புரிஞ்சிக்காம நான் தான் ஏதோ உளறிட்டு கிடக்கிறேன். மன்னிச்சிடுங்க ஐயா, என்ன பண்ணுறது, எங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு உங்களை மாதிரி சில பெரிய மனுஷங்க வர்றாங்க, வந்து இருக்கிற இடத்தையும் பிடுங்கிக்கிறாங்க, ஊர் ஊராக அலைஞ்சு எங்களுக்கு சலிச்சே போயிடுச்சிங்க சாமி என்று அவரவர்கள் துயர் கூற இலகிய மனம் படைத்தவர்கள் அனைவருக்குமே கண்கள் கலங்கிவிட்டது எனலாம். அந்த மலைவாழ் மக்கள் சரியென்று அனுமதி தந்ததுமே அடுத்த நொடியே நந்தன் வேலையில் மடமடவென்று இறங்கினான். அவன் அழைத்து வந்திருந்த நால்வரை வைத்து முடிந்தவரை நேரத்தை விரைவாக்கி டென்ட் அமைத்து அங்கிருந்தவர்கள் சாதாரணமாக நோய்வாய்ப்பட்டவர்கள் அவர்களுக்கு முதலில் சிகிச்சை தொடங்கினான். அன்று முழுவதுமே அனைவரையும் சோதிப்பது அவர்களுக்கு இருந்த சாதாரண இரத்த அழுத்தம் உடல் ஆரோக்கியம் கண்டறிந்தது என்று விரைந்து பறந்தது நேரம். எப்படியோ வேலை முடிந்து அனைவரும் திரும்பவும் தருவாயில் அவர்களின் சார்பில் பேசுபவரிடம் ஐயா, இன்னைக்கு நீங்க கொடுத்த இதே ஒத்துழைப்பை இனி வரும் நாளையிலும் தருவீங்கன்னு எதிர்பார்க்குறோம் என்று நன்றி கூறியவனோடு அனைவருமே திரும்பினர். அவரவர் அறை திரும்பும் சமயம் நயனியை அழைத்தவன் அவளோடு பேச வேண்டும் என்று தன் அறைக்கு அழைத்து போனான். வாசலிலேயே தயங்கி நின்றவளை பார்த்து நயனி, அப்படி ஒன்றும் உன்னை கட்டில் அமர வச்சு பேச போகிறது இல்லை, அதோ அந்த கதவுக்கு நேர் எதிரே வெளியில் பார்க்குற மாதிரி போட்டிருக்குதுல்ல அந்த நாற்காலி, அங்கே தான் உட்கார வச்சு பேச போகிறேன், பயப்படாமல் உள்ளவா. அதற்கு மேலும் மறுக்க முடியாமல் பின் தொடர்ந்தாள். அங்கு சென்று அமர்ந்தது மெல்ல அவன் ஆரம்பித்தான். உண்மையிலேயே உனக்கு தான் இதில் பெரிய பங்கு. அவங்க கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்து ஒத்துழைக்கல அவங்க நம்பிக்கையை இழக்க தொடங்கி இருந்த நேரம்தான். ஒரே சைகை மூலமா நீ அவங்கள எப்படி மாத்திட்ட என்றவடை பார்த்து அழகாக புன்னகை செய்தாள் நயனி. இல்லை சார், அவங்க எப்பவுமே தங்களை
ஒதுக்கப்பட்டவங்கன்னு நினைக்கிறது உண்டு. அது மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ள நம்மள மாதிரி இருக்கணுங்கிற ஒரு ஆசையும் இருக்கும். ஆனால் நம்ம போன்ற நபர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்ட நெருங்கவே பயப்படுறாங்க. நெருங்கிறது என்ன, முகம் சொல்லிக்கிறாங்க, அதனால தான் அவங்க தயங்குறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, அதுதான் அந்த குழந்தைய போய் தூக்குனேன். அதோட தாய்கிட்டையும் பேசினேன். நீங்கள் எங்கே எல்லாரையும் பார்க்குற மாதிரி பார்வையில் ஒரு வியப்பு தெரியுது. காரணம் நாங்கள் படித்தவங்க மட்டும் இல்லை, எங்களை நாங்கள் சுகாதாரமாக வச்சுக்கிறோம், அதனால தான் என்று சொன்னேன்னா அவ்வளோதான் சார். இதுக்கு போய் எதுக்கு பெரிய பங்கு அது இதுன்னு, ஏதோ என்னால் முடிஞ்ச சிறு உதவி. உங்கள் சேவைக்கு முன்னாடி இதெல்லாம் சும்மா சாதாரணமான விஷயம் சார் என்று கூறியவளை வியந்து பார்த்தான் நந்தன். இவளிடம் எப்படி இப்படி ஒரு சேவை மனப்பான்மை, அளவுக்கு அதிகமாக கொட்டி கிடக்கிறது. உண்மையிலேயே இவளை கட்டிக்கொள்பவன் அதிர்ஷ்டக்காரன்தான். அது நானாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று தோன்றிய எண்ணத்தை உடனே தலையை குலுக்கி தூர எறிந்தான். தன்னை பார்த்தாலே விலகி ஓடும் அவளெங்கே, ஒரு பெண்ணிடம் தன் மனம் எப்படி செல்கிறது அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே இவள் வர்ணதேவாவுக்கு கிடைத்த புதையல்தானோ? அப்படிதான் கூற வேண்டும். இந்த புதையலை எக்காரணத்தை கொண்டு கைவிட்டு விடவே கூடாது. ஆனாலும் நாளை இவளுக்கு திருமணம் என்று நடந்த பின் கணவன் வேலையை விட சொன்னால் அவளை இழக்க நேரிடுமே என்ற மனம் பலவாறு கலங்கி தவிக்க அவனுக்குமே குழப்பமாக, தன் மனமா இப்படியெல்லாம் யோசிக்கிறது என்று. தன் மனம் கலங்குவது எப்படி? ஒரு நல்ல பெண்ணை வர்ணதேவா இழக்கும் என்ற காரணத்திற்காகவா, இல்லை தான் இழக்கப் போகிறோம் என்ற காரணத்திற்காக கலங்குகிறதா? ஆனால் இது எப்படி சாத்தியம்? மனம் தேவையில்லாமல் ஆசை கொள்கிறது எனலாம். இல்லை இல்லை, இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று எண்ணி அவளை பாராட்டி அனுப்பி வைத்தான் நந்தன். இன்னைக்கு பேசும்போது அவன் முகத்தில் படிந்த திரையை கவனிக்காமல் இல்லை நயனியும். ஆனால் இதெல்லாம் எப்படி என்று அறியாமல் தவித்தாள் அவளும். இப்படியே உனக்காக நான், எனக்காக நீ என்று இருவருக்கும் உள்ளான இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. நந்தன் எதிர்பார்ப்பதைப் போல அவனது அந்த 10 நாள் மருத்துவ முகாமும் வெற்றிகரமாகவே சென்று முடிந்தது எனலாம். ஒரு பக்கம் அந்த மருத்துவ முகாம் செல்ல, மற்றொரு பக்கம் அழைத்து வந்த நோயாளிகள் அனைவருக்குமே மனமும் உடலும் ஒரு தெளிந்த நீரோடை போல அமைதியாக ஆரோக்கியமாக மாறியிருப்பதாக தோன்றியது. இங்கிருந்து சென்றதுமே பலரையும் வீட்டிற்கு அனுப்பிவிடலாம் என்னும் அளவுக்கு அவர்கள் உடல்நிலை தேறியிருந்தது. அவனது இந்த முயற்சிக்கு 2 மடங்கு வெற்றியே. ஆனால் தனக்கு மட்டும் வாழ்வில் தோல்விதான் நிரந்தரமா என்று நினைக்க தோன்றுவதாக இருந்தது. இந்த முகாமின் மூலம் அந்த மலைஜாதி மக்களிடையே சென்று அடிப்படை சுகாதாரம் பற்றிய நடவடிக்கைகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு இறுதி நாள் எளிய அறிவுரை வழங்கிய அந்த முகாமையும் நிறைவுறச் செய்து முடித்தான் நந்தன். உண்மையிலேயே அனைவருக்குமே அவர்கள் சொல்வது கஷ்டமான விஷயம் போல தோன்றாமல் முன் வந்து அவனின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக விடை கொடுத்தார்கள். சொல்லப்போனால் அவர்கள் அனைவரும் பிரிந்து செல்வது இவர்கள் அனைவருக்குமே கஷ்டமாகத்தான் இருந்தது. அதிலும் குறிப்பாக நயனி செல்வது அங்கிருந்த பலருக்குமே துயரமாகத்தான் இருந்தது போல. தாயே, உங்களை அனுப்பவே மனசில்லம்மா என்று பலரும் அப்படியே உருகிவிட அவர்களிடம் சற்று நேரம் பேசிவிட்டு, அதோடு இல்லாமல் சற்று தீவிர நோய் பாய்வப்பட்டவர்களுக்கு தங்கள் இலவச மருத்துவமனையிலேயே சிகிச்சை அளிக்கவும் அவன் ஏற்பாடு செய்வதாக கூற பலருமே அவன் கால் பணிந்து வணங்கினார்கள். பதறி விலகினான் நந்தன். ஐயா, என்னை தர்ம சங்கடப்படுத்தாதீங்க, இது எங்கள் வேலை. நாங்கள் இதுக்கு தானே படிச்சுட்டு வந்திருக்கிறோம், சேவை செய்யத்தான் இந்த தொழிலையே எடுத்திருக்கிறோம். தெய்வத்துக்கு அப்புறம் உயிர்களை காக்கிற பொறுப்பு எங்களுடையது. அதனால் இதுக்கு நீங்கள் நன்றியெல்லாம் சொல்லி எங்களை அந்நியப்படுத்தலாம் வேண்டாம். உண்மையை சொல்லணும்னா இத்தனை நாள் நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு கொடுத்த ஒத்துழைப்புக்கு நாங்கள் தான் நன்றி சொல்லணும் என்று அவன் கூற அனைவருமே நெகிழ்ந்து போயினர். ஐயா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, நீங்கள் எங்களுக்கு தெய்வம் மாதிரி தான். ஏதோ எங்களால் முடிஞ்ச காணிக்கை இந்த தெய்வத்துக்கு என்று அவர்கள் அன்பாக கொடுத்தவற்றை வாங்கி திரும்பினர் அனைவரும். வழி நெடுகளும் அந்த மலை அழகும் அந்த காற்றும் ரசிக்க தூண்டாமல் அவளை வாட்டி எடுப்பதாக தோன்ற நயனி அவளை விட்டு எதுவோ விலகி போனது போலவே உணர்ந்தாள். இந்த 10 நாட்களும் அவன் கண் எதிரே இருக்க இனி அங்கே மீண்டும் கண்ணாமூச்சி ஆட்டம் தொடரும். அவன் ஒருபுறம் தான் ஒருபுறம் என்று இருக்கப் போகிறோம் என்பதை நினைத்தாலே அவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. இவை ஏன் என்னை இவ்வளவு பாதிக்கின்றது? காதல் பாடு என்று கவிகளில் படிக்கும்போது சாதாரணமாக தோன்றுகிறது. ஆனால் அதன் வலியும் வேதனையும் அனுபவிக்கும் போதல்லவா புரிகிறது. இந்த வேதனை வாழ்வு முழுவதுமே நினைக்குமா? நெஞ்சை அடைத்து கொண்டு வந்தது. வேண்டாம்ப்பா, சேவை செய்ய இங்கே வந்தாலும் இவன் முகம் பார்த்து அந்த வேதனையில் துடிக்கிறத விட எங்கேனும் சென்று விடுவதே மேல் என்று தோன்றியது.
நாட்டில் சேவை செய்யவும் வேலை செய்யவும் இடத்திற்கா பஞ்சம்? அப்போதே முடிவெடுத்து விட்டாள். ஆனால் அது எதுவுமே ஏதோ ஒரு வகையில் அவளை கஷ்டத்தை தான் வலியென அவளுக்கு கொடுத்தது. என்னதான் மறைக்க முயன்றாலுமே அவள் முகம் வாடி இருக்கிறத ஆசாவும் கவனிக்காமல் இல்லை. முட்டாள், இருக்கும் ஒன்றை விட்டுவிட்டு இல்லாத ஒன்றுக்கு ஊறு போட்டு தன்னைத்தானே வாட்டிக்கொள்கிறாள் இவள். இவளை என்ன செய்வது தெரியவில்லை அவளுக்கு. நினைத்து திரும்பினால் அங்கே நந்தனின் முகம் அதற்கு மேல் கல்லை போல இறுகி கொண்டிருந்தது. பார்த்தவளுக்கு சிரிப்பு தான் வந்தது. வேதனை கொள்வதில் கூட என்ன ஒரு பொருத்தம் பார் இவர்கள் இருவருக்கும். ஆனால் இவங்களை இப்படியே விடவும் மனசும் இல்லை அவளுக்கு. ஒருவர் மேலே ஒருவர் கொண்ட காதலை தட்டி எழுப்புவது இனி தன் வேலைதான் என்று முடிவு செய்து கொண்டாள் ஆசா. தனக்குள்ளேயே ஒரு உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டாள். வர்ணதேவனின் மருத்துவமனையும் அதற்கு ஒத்துழைக்கும் என்று மனதார நம்பினாள். ஒரு வழியாக வர்ணதேவா திரும்ப அவர்களுக்கு அழகான வரவேற்பு கிடைத்தது. அங்கே நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி கூறி அனுப்பியவனுக்கு ஏனோ நந்தன் மனம் நயனியிடமே சென்றது. வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களை கடந்து வந்திருக்கிறான் தான். ஆனால் இந்த சின்ன பெண் தன்னை வெகுவாக பாதிப்பதை உணர்ந்தோ அவன் மனம் அவனுக்கு சற்றே புரிவதாக இருந்தது. தன் மனம் கவர்ந்த ஒரே பெண் இந்த நயனிதா தான். ஆக இவள் தான் என் மனைவியாகவும் வர முடியும், வர வேண்டும் என்று நினைக்கும்போது அந்த நினைவே சுகம் கொள்ள கொள்வதாக. ஆனால் அதை எப்படி அவளிடம் தெரியப்படுத்துவது என்று அவனுக்கும் புரியவில்லை. ஏனோ தயக்கமாகவும் இருந்தது. பல நோயாளிகளை கண்டு பல இடம் சென்று பெண்களிடம் இனிக்க இனிக்க பேசிய நானா இப்படி ஒரு பெண்ணிடம் காதல் சொல்ல தயங்கி கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கும் போதே அவனுக்கு சிரிப்புத்தான் வந்தது. இந்த நினைவிலேயே சுகமாக தெரிந்தவன் அது சந்தோஷம் எல்லாமே சிறிது நேரம்தான். வேலை வேண்டாம் என்று நயனி வந்து நிற்கும் வரைதான் எனலாம். சர்வநாடியும் ஒடுங்கி போனான். அந்த வேலையிலிருந்து நயனி விலகி போவதாக கூற தனக்குள் ஒரு வலியையும் இறுக்கத்தையும் உணர்ந்தான் எதுநந்தன். அதை அவளிடம் காட்ட விரும்பாதவனாக மெல்ல, இப்ப எதுக்கு அதுக்கு என்ன அவசியம் வந்தது மிஸ் நயனிதா என்றான். அவன் மிஸ் நயனிதா என்று சொன்னது மேலும் வலிக்க, ஆக நான் முதலாளி, நீ என்னிடம் வேலை செய்பவள், அந்த உறவு தான் நமக்கிடையே என்று சொல்லாமல் சொல்கிறான் போல. இதற்கு மேலும் இவனை விரும்புகிறாயா முட்டாள் மனமே என்று கேட்டாள் தன் மனதிற்கு தானே. நான் அல்லடி, நீதான் முட்டாள் என்று மனமும் ஓசைப்படாமல் அவள் தலையில் ஒரு குட்டுக்கு வைத்தது. முட்டாளின் சொர்க்கத்தில் வாழ்வது தானே பெண் மனம் என்று நினைத்தவள். அப்போதுதான் அவன் கேள்வி உரைக்க, இல்லை சார், அது வந்து ஒரு வழியாக மென்று முழுங்கி கூறினாள். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு, என்னதான் சேவா அது இதுன்னு இருந்தாலுமே அவங்களையும் பார்க்கணும் இல்லையா, அதுக்கும் வேலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அவன் அவளையே பார்க்க அவள் மேலும் தொடர்ந்தாள். அவங்களுக்கும் மகளுக்கு கல்யாணம் செய்யணும்னு ஆசை இருக்கும் இல்லையா, ஆக அவன் பயந்தது சரியாகிவிட்டது. இவளுக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டதால் தான் ஆண்மகனான தன்னிடம் விலகியே நடந்திருக்கிறாள். திருமணத்திற்கு பின் மனைவி வேலைக்கு போகக்கூடாது என்று கட்டளை போல. ஆனால் தனக்கு வரும் மனைவி இவளைப் போல ஒரு நல்ல சேவை மனப்பான்மையுடன் அன்பும் பண்பும் நிறைந்தவளாக இருக்க வேண்டுமே. அப்படி நான் விரும்பியது அனைத்துமே காணல் நீராகி போனது போல நினைக்கவே வழி கூறுவதாக நந்தனின் மனம் உடைந்து போனது. இப்படி சேவை வேண்டாம் என்பது பெருத்த அடியாகவே, வேலை வேண்டாம் என்பது பெருத்த அடியாகவே உணர்ந்தான் அவன். நயனியோ நந்தனை பார்க்க வரும் முன்பே என்ன காரணங்களை சொல்லலாம் என்று தன் மனதிலேயே அலசி ஆராய்ந்து காரணத்தை கண்டுபிடித்தாள். கடைசியாக அவனிடம் ஒப்பளித்தாள். எனக்கு திருமணம், மாப்பிள்ளை வீட்டிற்கு பெண் வேலை செய்வதில் விருப்பம் இல்லை எனும் பட்சத்தில் இவன் மறுக்காமல் ஒப்புக்கொண்டுதானே தீர வேண்டும் என்று தோன்றியது அவளுள். இவள் அந்த காரணத்தை தேர்ந்தெடுத்தது தான். ஆனால் தன் மனம் கவர்ந்த அவனிடமே இன்னொருவனை மணக்கப் போவதாக கூறுவது வலிக்கவே, வெறும் தாய் தந்தை மணக்க முடிக்க ஆசைப்படுகிறார்கள் என்று மட்டும் சொன்னால் போதும் என்று முடிவு செய்தாள். நல்ல வேலையாக மேலும் விளக்கும் சிரமத்தை அவளுக்கு தராமலேயே அவனும் ஒப்புக்கொண்டது அவளுக்கு அப்பாடா என்றிருந்தது. ஆனால் நிம்மதியாக மூச்சு விட்டது செயற்கையோ? பின் நிம்மதி இருந்தால் ஏன் என் மனம் இப்படி கல்லை சுமக்கும் மலராக வலிக்க வேண்டும்? இது இனி நிரந்தரம்தான். முகபாவனையில் இந்த வழியை காட்டாமல் தவிர்க்க முயன்று அதே முயற்சியில் நந்துவும் இருப்பது தெரியாமலேயே விலகினாள். அவள் தனக்கு திருமணம் என்று சொல்லியும் சொல்லாமல் சொன்ன விதத்தில் விஷயம் புரிந்தது. அவன் முகம் அனிச்ச மலராக வாடிவிட அதை பெரிதும் முயன்று மறைத்தான் நந்தனும். நல்ல வேலையாக, இல்லை உண்மையிலேயே கெட்ட வேலையோ, ஏதோ யோசனையாக இருந்த நயனியும் இதை கவனித்தால் இல்லை. இரு காதல் பறவைகளும் தங்கள் இதயத்தை ஒன்று அறியாமல் ஒன்று குத்தி கிழித்து அந்த வலியில் துடித்து கொண்டிருந்தது. ஒருவர் அறியாமல் ஒருவர் வலியை மறைத்து மற்றவர் முன் நடித்தும் கொண்டிருந்தார்கள்.
அவள் விடுதலை கேட்கவே தன் மனம் கவர்ந்த அவளின் விருப்பம் அதுவே. அதையும் அளிப்பேன் என்று அவள் மனம் கழிக்க இன்முகமாகவே அதையும் அவளுக்கு அளித்தான் நந்தன். வீடு வந்தவளுக்கோ தாயை கட்டி கொண்டு அழ வேண்டும் போல. அழுதும் தீர்த்தாள். மகளின் வருத்தம் என்னவென்று யோசித்த தாய்க்கும் தங்கள் பிரிவால் வந்த அழுகை என்று தோன்றியதை தவிர மகள் காதல் தோல்வியால் அழக்கூடும் என்று யோசிக்கவே முடியாமல் போனது. தொட்டதற்கெல்லாம் அம்மா அம்மா என்று மகள் சுற்றி வர இன்று 10 நாட்கள் தாயின்றி வாழ்ந்த தவிப்பே இதுதான் என்று வருந்தினாள் அந்த தாயும். இனி ஒரு தரம் அவள் விருப்பமின்றி அனுப்பவே கூடாது என்று தேற்றவும் செய்தாள். ஒருபுறம் மாற்றான் வீட்டுக்கு செல்லும் வயதில் கூட இப்படி தாயை 10 நாள் பிரிந்ததற்கே அழுகிறாளே என்ற சிரிப்பும் வந்தது அந்த கள்ளம் கபடமற்ற தாய்க்கு. தேடும் இடமெல்லாம் கண்ணனே தோன்றினான் என்பதைப் போல காணும் இடமெல்லாம் தன் கண்ணனின் நினைவே தோன்ற அவளுக்கு நரகமாக இருந்தது வீடு. ஆனால் இனி வாழ்வும் முழுவதுமே இந்த நினைவுகள் மட்டுமே உறுதுணையாக இருக்கும். அதை நினைத்து ஓட்டுக்குள் சுருங்கும் நத்தையாக அன்றி தன்னால் முடிந்த சேவையை செய்யவும் அவள் மனம் விளைந்தது. தனக்கு ஒரு மனமாற்றம் தேவைப்பட தாய் தந்தையிடம் கெஞ்சி கூத்தாடி அங்கிருந்து சென்று விடலாம் என்று மன்றாடினாள். வீட்டை விட்டு வர மனமில்லாத போதும் ஏதோ ஒரு விஷயம் மகளை வெகுவாக பாதிக்கிறது. அவள் தோற்றத்திலும் பேச்சிலும் அறிய அந்த தங்கத்தின் மேல் உயிரியே வைத்திருந்த பெற்றோர் அதற்கு தடை சொன்னார்களும் இல்லை. வாழ்க்கையே மகளுக்காக வாழ்ந்தவர்களுக்கு அவள் நிம்மதியே பெரிதாகப்பட அவள் கூறிய இடத்திற்கும் கிளம்பினார்கள். ஆனால் அது கொல்லிமலையாக இருக்க தாய் தந்தை அறியார்கள். இங்கு அவள் நினைவில் வாடும் நந்தனின் நிலை அறியாமலேயே மலைவாசம் சென்றாள் அவளும். கொல்லிமலை வாசம் உண்மையிலேயே நயனிக்கு இதம் தருவதாக அமைந்தது எனலாம். அங்கிருக்கும் மாசு மறுவற்ற காற்றும் வெள்ளை மனம் கொண்ட மக்களும் அவளுக்கு இப்போது மிகவும் தேவைப்படுவதாக. அங்கு மகள் அழைத்து செல்ல தாய் தந்தை இருவருக்குமே ஒன்றும் புரியாத நிலைதான். ஆனால் மகள் எது செய்தாலுமே அது சரியாகத்தான் இருக்கும் என்று நம்பி பழகிவிட்டவர்களுக்கு அதை எதிர்க்க துணிவில்லை. நயனி விட்டு செல்லும் வரை இல்லாத ஏதோ ஒன்று நந்தனை மிகவும் தாக்குவதாக. தனிமையின் தாக்கத்தை இவ்வளவு உணர்வோம் என்று அவனுமே நினைத்து பார்க்கவில்லை. நினைத்திருந்தால் அவளை எக்காரணம் கொண்டும் போக விடாமல் தடுத்திருப்பானோ. இப்படி உணவு தூக்கம் ஏன் தன் முகம் கூட மறந்து சிரிப்பு கூட தன்னை விட்டு போய் விலகி ஓடிவிட்டதோ? அச்சம் கொள்ளும் அளவுக்கு தன்னிலை மாறியிருந்தான். அவனுக்கு மட்டுமா? அவள் சென்றதும் அந்த வர்ணதேவாவே ஒளி மங்கி போய் காட்சியளிக்கிறது போல தோன்றியது. தெரியாமல் தவிக்கும் விட்டில் பூச்சியாக தன் மனம் கவர்ந்த ஒளியே சுட்டரிக்கும். அவனால் அந்த அனலால் தாங்கிக்கவும் முடியாமல் போனது. ஆசாவுக்கு நயனி செய்த முட்டாள்தனத்தை எண்ணி கோபம் ஒரு புறம் ஆற்றாமை ஒரு புறம் என்று அவளும் தவிப்பாகத்தான் உணர்ந்தாள். இந்த முட்டாள் பெண்ணை என்னவென்று கூறுவது? இப்படி தன்னிடம் கூட கூறாமல் அவசரமாக முடிவெடுப்பாள் என்று அவள் நினைத்து பார்க்கவே இல்லை. முதலில் விவரம் அறிந்ததும் கோபம்தான் வந்தது. அவள் வீடு சென்று தேடினாள். அங்கே பூட்டிய கதவே அவளுக்கு வரவேற்க எங்கே சென்று தேடுவது? காதல் கடலில் கரை காணாமலே போய் அருகில் இருந்த எங்களையுமே இப்படி தவிக்க விட்டு விட்டாயே அடிப்பெண்ணே என்று நினைக்கவே துக்கம் தொண்டையை அடைத்தது. தன்னிலை பற்றி நினைத்தவளுக்கு அதன் பின்தான் நந்தனின் நிலைக்கான மிகவும் மோசமானதாக தோன்றியது. நந்தன் எப்படி இருந்தவன் சோர்வென்பதையே தேடி பிடிக்க முயன்றாலும் முடியாமல் தோற்கும் அழகிய இவன் முகத்தை இனி காணவே முடியாதா? எப்போதுமே இந்த முகத்தில் தவழ்ந்து விளையாடும் சிரிப்பை நீ பார்க்கவே முடியாதா? நோயாளியைப் போல என்ன இது, கண்ணுக்கு கீழே கருவளையும் சோர்ந்த உடலும். அவ்வளவா நயனியின் பிரிவு இவனை பாதித்திருக்க வேண்டும்? இவனுக்கு என்னவென்று ஆறுதல் கூறுவது? எதை சொல்லி தேற்றுவது? வார்த்தைகளை தேடி தோற்றாள். எனினும் தன்னால் முடிந்தவரை அவளை தேடும் பணியில் இருந்தாள் எனலாம். ஆனால் பெண்ணான தன்னால் எப்படி அலைந்து திரிந்து தேட முடியும் என்று அவள் துணையை நாடி சென்றது என்னவோ அங்கே வேலை செய்பவனோ அவளுக்கு மிகவும் மனதிற்கு பிடித்தவனுமான சுரேஷிடம்தான். அவனுக்குமே நயனி நல்ல தோழியாக இருந்தாள். நயனியிடம் பழகியதனால்தான் ஆசா தன்னை விரும்புவதே சுரேஷுக்கு தெரியும். அது மட்டுமில்லாமல் அவள் அமைதியான முகமும் தன்னை கண்டதும் சிவக்கும் அழகும் அவனையே சற்று அசைக்க தொடங்கியிருந்தது. தானாக வந்து பேசினாலும் முகம் பொங்க அவள் விலகி ஓடவும் அவனுள்ள மாசற்ற காதலை தத்தெடுத்தது. அதை அவளிடம் சொல்ல தகுந்த நேரம் பார்த்து கொண்டிருந்தவனுக்கு எதிர்பாராமல் கிடைத்த அதிர்ச்சி தான் நயனி வேலை நீக்கம். என்ன ஆயிற்று இவளுக்கு? எதனால் இந்த திடீர் முடிவு என்று குழம்பி இருந்தான். எல்லா குழப்பத்திற்கும் இடையாக ஆசா வந்து அவனிடம் நிற்க, எப்போதுமே தன்னை கண்டு விலகி ஓடும் ஆசா தன் முன் வந்து நிற்கவும் அவன் மனம் முதலில் துள்ளியது. ஆனால் அவள் முகம் வேறு செய்தி கூற அமைதியாக எதிர்கொண்டான். அப்போது கீழே தரையை பார்த்தவரே, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா என்று ஆசா கேட்க,
யார்கிட்ட ஆசா கேட்குறீங்க, தரைக்கிட்டையா என்று சீண்ட நிமிர்ந்து அவளின் விழிநீர் கண்டு அவன் இலை தடுமாறினான். தானாக அவள் கண்களில் வழிந்த நீரை துடைக்க நீண்ட கரங்களை வலுக்கட்டாயமாக அடக்கி கொண்டான். என்னங்க இது, எதுக்கு இப்போ அழுறீங்க? நான் சும்மா விளையாட்டுக்கு தானே பேசினேன். இல்லைங்க, நான் அதுக்காக அல்ல, நைனியை பற்றி நினச்சேன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவளை பற்றி சொல்லுங்க. என்ன, உங்களுக்கே நல்லா தெரியும் நானும் அவளும் அவ்வளவு நெருக்கமான தோழிங்கன்னு. சுரேஷுக்கு அவள் கவலை புரியாமல் இல்லை. ஏதோ ஒரு முறை மட்டும் பேசும் தனக்கே அவள் இல்லாதது வெறுமை இப்படி தாக்குகிறது என்றால் அவள் உயிர் தோழிக்கு வருத்தம் இருக்காதா? புரியுது ஆசா எனக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அதனால் வேலையை விட்டு விலகிட்டேன்னு சொன்னாங்களே என்று வருந்த எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்கள. ஐயோ, கல்யாணமும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை, அவள் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டா. என்ன சொல்கிறீங்க ஆசா? என்ன சொல்கிற ஆசா? அவள் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா? புரியலையே. குழம்பி போனான் சுரேஷ். குழப்பத்துடன் அவளை ஒருமையிலும் அழைத்து கேட்க அதை கூட அறியாமல் ஆசா குழம்பியும் போனாள். இல்லை, அவள் வந்து லவ் பண்ணுறா, அதனால் அவள் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. என்னது, காதலிக்கிறாளா? உண்மையான காதல் என்றைக்குமே ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாகத்தான் இருக்குமோ? அவள் அப்படி சொல்ல ஏனோ சுரேஷுக்கு ஆசாவின் காதல் தான் நினைவு வருவதாக. இவளும் அப்படித்தானே, அவளும் தன் காதலை இதயத்துக்குள்ளேயே பூட்டி வைத்திருப்பாளா? இனியும் தாமதிக்காமல் சொல்லிவிட வேண்டும் தன் காதலை. ஆனால் இப்போது மிகவும் முக்கியமாக இருப்பது நயனிதாவின் விஷயம்தான். எனவே அதை பற்றிய பேச்சை தொடர்ந்தான். யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு சொல்லு, யார் நயனியை காதலிக்கிறா? நயனி யாரை காதலிச்சாங்க? வேற யாரையும் இல்லை, நம்ம எதுநந்தன் சாரத்தான். சுரேஷுக்கு உண்மையிலே தூக்கி வாரி போட்டது. அவன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இருவரும் நின்று பேசி கூட அவன் பார்த்ததே இல்லையே. அதுதான் நம்ம சாரும் ஆளே அடையாளம் தெரியாம மாதிரி இருக்கிறாரா? இதுதான் காதல் பிரிவு துயர் என்பதா? அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. நம்ம நந்தன் சார் இதுவரை அவங்க பேசி கூட நான் பார்த்ததே இல்லை. நயனி திடீர்னு விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா அவதான். அவள் தன்னோட காதலை இவர்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏன், என்கிட்ட கூட ஒத்துக்கலையே. அப்படி என்னதான் வீராப்போ? தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டா? எனக்கு புரியல ஆசா. தெளிவாக சொல்கிறேன், ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்க தான், ஆனால் அது இன்னொருத்தர்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க, அதுதான் பிரச்சனையே. கேட்ட சுரேஷுக்கு என்ன இது, இப்படி ஒரு காதல் கண்ணாமூச்சி ஆட்டம் என்று தோன்றியது. அவர்கள் இருவரின் உண்மையான நேசமும் புரிந்தது. இதற்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசிக்க அதற்கான விடையும் ஆசாவை ஏற்படுத்தி கொடுத்தாள். நயனியை பற்றி சொல்லணும்னா அவளுக்கு சுயமரியாதை ரொம்ப ஜாஸ்தி. என்னதான் பாசமாக இருந்தாலும் கஷ்டத்தை அவ்வளவு சீக்கிரம் வெளியே சொல்லவும் மாட்டா. அதோட வெளிப்பாடு தான் இப்படி எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டா. காதலை மறுக்க முயற்சி செய்கிற பைத்தியக்கரத்தனமான முடிவு எடுத்திருக்கிறா என்று கூறும்போதே அவள் முகம் கசங்கியது. என்ன சொல்வது என்று தெரியாமல் அவன் அமைதியை மட்டுமே கடைபிடிக்க அவன் மௌனம் கண்டவள் தயங்கியபடியே, எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய முடியுமா கேட்க. சொல்லுங்க ஆசா. அவன் ஆசா என்ற அழைப்பிலேயே அப்போதும் இதயம் முருக. நைனிதாவை தேடி கண்டுபிடிக்கணும், ஒரு பொண்ணா என்னால் முடிஞ்ச வரைக்கும் தேடிட்டேன், இனி நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். இங்கே நம்ம நந்தன் சாரோட நிலைமையை பார்த்தாலும் எனக்கு பயமாக தான் இருக்குது. இவரே இப்படி இருக்கிறாருன்னா அங்கே நைனிதாவை நினச்சி கூட பார்க்க முடியலையே. தலையை உலுக்கி கொண்டால் ஆசா. எனக்கு இங்கே வேறு யார்கிட்டேயும் உதவி கேட்கவும் தோணலை. சுரேஷ், நீங்கள் எனக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்வீங்களா? உனக்கு இல்லாமல் வேறு யாருக்கு செய்வேன் கண்மணி என்று தோன்றவே சரி என்று தலையசைத்தான் சுரேஷும். மலை ஜாதி மக்களுக்கு நைனிதாவின் வருகை உற்சாகத்தை ஆழ்த்தியது. அவர்கள் உவகைக்கு அளவே இல்லாமல் போனது. அதுவும் இவள் இனி இங்கேயே தங்கி அவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்ய போவதாக சொல்ல அப்படியே நெகிழ்ந்து போனார்கள் அனைவருமே. முடிந்தவரை பாசமழை பொழிந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு ஒரு கல் தூரம் இருந்த ஒரு பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்க வைத்தார்கள். அங்கு அருகில் இருந்த அருவியின் சலசலப்பு காலை காற்று அவள் மனதை வெகுவாக அமைதிப்படுத்தியது என்றே சொல்லலாம். ஆனால் நிதானத்தை விட கஷ்டமாக இருந்தது நந்தனின் நினைவுகளை ஒதுக்குவது. காற்றை சுவாசிக்காமல் இருந்துவிடு பெண்ணே என்றாலும் இருப்பாளோ என்னவோ? காதலை சுவாசிக்காமல் இருப்பது முடிகிற காரியமா? சற்று அல்ல, வெகுவாகவே சிரமப்பட்டு போனாள் எனலாம். அவள் சிரமத்திற்கு சிகரம் வைத்தாற்போல அந்த மலை ஜாதி மக்களுக்கான மருத்துவ முகாம் வேறு நினைவில் நின்று அவள் ஞாபகங்களை தோண்டி எடுப்பதாக. அதிலிருந்து தன்னை விடுபட செய்ய முடியாமல் வேலையில் ஈடுபட்டாள். அந்த மக்களுக்காக ஒரு சிறு மருத்துவ குடில் அமைத்து ஏதோ தான் படித்து தெரிந்து கொண்டதற்கு தகுந்தது போல ஆசா மூலம் அறிந்து கொண்டதையும் வைத்து அவசரத்திற்கு அவர்களுக்கு உதவும் மருந்துகளை அதில் தயார் நிலையில் வைத்திருந்தாள். மேலும் சிரமமாகும் நிலைமையில் உள்ள
அவர்களை பெரிய மருத்துவமனைக்கு செல்ல வழிவகை செய்து கொடுத்தாள். விளைவு மக்களுக்கு சாதாரண காய்ச்சல், ஜுரம், தலைவலி என்று அவர்கள் அவஸ்தைகளுக்கு ஒரு விடிவே பிறந்தது. அவளுக்கும் டவுனுக்கு சென்று மருந்து வாங்குவது, மக்களுக்கு உதவுவது, அவர்கள் நோய் தீர்ப்பது, மீதி நேரத்தில் அங்கிருக்கும் பிள்ளைகளுக்கு கல்வி போதிப்பது என்று நேரம் ரெக்கை கட்டி கொண்டு பறந்தது என்றே சொல்லலாம். அந்த இரவு என்று ஒன்று மட்டும் இல்லாவிட்டால் அந்த பாலாய்ப்போன இரவில்தான் நந்தன் நினைவுகள் அவளை வெறி கொண்டு தாக்கும். தூக்கமற்று தவிக்கும் மகளின் கஷ்டத்தை தாயும் உணராமல் இல்லை. ஆரம்பத்தில் அவள் இங்கே வந்ததே ஒரு வகையில் அந்த பெற்றோருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொடுக்க, போக போக ஆள் பாதியாகி மாறிவிட்டிருக்க அவர்களுக்கு சந்தேகம் வலுப்பட்டது. ஏதோ ஒன்றை நினைத்து தான் உள்ளே மருகும் பெண். மீண்டும் திரும்ப என்ன வழி என்று யோசிக்க அவளை உற்சாகப்படுத்தும் வழி தெரியாமல் தவித்தனர். ஆசை மகள் இப்படி தனக்குள்ளேயே மருக காரணம் காதல் என்று அறியாத அந்த அன்பு பெற்றோர் சீக்கிரமே அதற்கு விடிவு காலமும் பிறக்கச் செய்தனர். அந்த மலை ஜாதி கூட்டத்தினரின் தலைவருக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக ஆனதால் அங்கு இருக்கும் சராசரி மருந்துகளால் குணப்படுத்த முடியாது போக மூச்சடைப்பு அதிகமாக, அதற்கு மேலும் தாமதிக்க செய்யாமல் அங்கு இருந்தவர்கள் இருவரை கூட்டிக் கொண்டு வர்ணதேவா மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல சொன்னாள். அழைத்து செல்ல ஏற்பாடு செய்த அவளையுமே உடன் அழைக்க பல்வேறு காரணங்களை கூறி தவிர்த்தாள் அவள். அதற்கு மேல் தாமதிக்காமல் அவரை அழைத்து கொண்டு செல்ல கூறவும் நிலைமை உணர்ந்தவர்களும் தாமதிக்காமல் கூட்டி சென்றார்கள் மருத்துவமனைக்கு. அங்கு சென்று அவருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை கொடுத்து மூச்சு சீராக வர பெரும் நிம்மதி உற்றனர். இதற்கு நன்றி கூற நந்தனிடம் சென்று பார்க்க அங்கே இருவருமே திகைப்புக்குள்ளானர். அவன் ஆளே மாறி போயிருந்தான். சரியற்ற அந்த முகமும் வெளிரிய விழிகளும் அவர்களை வெகுவாக கலங்க செய்தது எனலாம். நன்றி கூறியவர்களை பார்த்து உதட்டால் புன்னகைத்தாலுமே அதில் ஜீவன் இல்லாதது போல உணர்ந்தவர்கள் மனம் பாரத்தோடு திரும்பினார்கள். இவர்களை பார்த்து ஆசாவுக்கு மட்டும் ஏதோ உறுத்தல். விடை தேடி அவர்களிடம் சென்றவளுக்கு தன் இத்தனை நாளையான தேடல் நயனி கிடைக்கக்கூடும் என்று சற்றுமே எதிர்பார்க்கவில்லை அவளும். அப்போதே அங்கே சென்று அவளுக்கு 4 அறை விட வேண்டும் போல மனம் பரபரத்ததுதான். ஆனால் அவசரப்பட்டு இனி எதுவுமே செய்யக்கூடாது. காதல் என்றாலே அவ்வளவு சாதாரணமாக நினைத்தாயா பெண்ணே? இதோ உன் காதலனிடம் நீயே தேடி வந்து சரண் புகும்படி செய்கிறேனா இல்லையா பார் என்று மௌன புன்னகை மட்டுமே வீசி மன நிறைவுடன் தன் வேலையில் ஈடுபட்டாள். அதற்கு முதல் வித்தை அங்கு வந்து சென்ற இருவரின் மூலமாகவே சென்றடைய செய்தாள். காற்றுக்கு தடை போட்டாலும் போடலாம், காதல் மனதிற்கு தடை போட முடியுமா? அதற்கான விடையும் நயனிதாவிடமிருந்து விரைவிலேயே வரும் என்ற நம்பிக்கையில் தன் திட்டத்தை பற்றி ஆசா முதலில் சுரேஷிடம் கூற அதை பற்றி அவன் பெரிதும் கலங்கித்தான் போனான். இதெல்லாம் சரியா வருமா ஆசா? எனக்கு என்னமோ போல இருக்குதே என்றான். கண்களில் காதல் வலியுடன் மனம் கவர்ந்த கண்ணாளன் கலங்குவதும் பொறுக்காமல் அவன் கன்னங்களில் கைப்பதித்து, உங்களை விட்டு என்னை யாராலுமே பிரிக்க முடியாது. அவன் அனைத்து சுகத்தில் சற்று நேரம் அசையாமல் இருந்த பின் நிமிர்ந்தவளின் கண்களில் நீர்த்துளிகள். உங்கள் தவிப்புக்கு அர்த்தமே இல்லை, இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் கண்டிப்பாக இனி இரு காதல் மனங்கள் இணைவது மட்டும் உறுதி என்று அழகாக சிரித்த தன் காதலியை கண் கொட்டாமல் கண்டு ரசித்தான் சுரேஷ். அப்போது ஆசாவின் முதல் அரங்கேற்றம் ஆரம்பமானது. அரங்கேற்றத்தின் முதல் காட்சியாக நந்தனின் திருமண விவரம் சென்றடைந்தது கொல்லிமலைக்கு. திரும்பியவர்களிடம் அவர் நலம் விசாரிக்க போனவளுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி காத்திருக்கும் என்று நயனிக்கு தெரியவே இல்லை. வந்தவர்கள் வரும்போதே என்னப்பா பண்ணுறது, ஒரு மாதிரியாக தான், அவங்க பார்க்க கண்ணுக்கு லட்சணமாக அழகாகத்தான் இருக்கிறாங்க என்று காதில் ஏதேதோ விழுந்தது. இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று குழம்பியவாறே, அவர் நலம் விசாரித்தால் நல்லா இருக்கிறாருமா, நம்ம நந்தன் ஐயா தான் நல்லா வைத்தியம் செஞ்சு சரி பண்ணிட்டாருமா, இன்னும் 2 நல்ல வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு சொன்னாங்க, அதான் துணிமணி எடுக்க வந்திருக்கிறோம். நந்தனின் பெயர் கேட்டதுமே அவளுக்கு தன்னையும் அறியாமல் அந்த கேள்வி வாயில் வந்தது. நந்தன் எப்படி இருக்கிறாரு? அவருக்கு என்னம்மா ராஜா மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் ஒரு சந்தோஷமான செய்தி. சந்தோஷமான செய்தி என்றதுமே அவள் முகம் கேள்வியாக மலர்ந்தது. நம்ம நந்தனையாவுக்கு கல்யாணமா? யாரோ இடியை தூக்கி தலையில், இல்லை இல்லை, இதயத்தின் மையத்திலேயே போட்டது போல அதிர்ந்து போய் அப்படி ஒரு வழியில் கலங்கி நின்றாள் நயனிதா. கண்கள் கலங்கிய நயனி வந்தவர்கள் அறியாமல் அதை மறைத்தாள். துடித்த இதழ்களை பற்களால் கடித்த வண்ணமே, பொண்ணு யாரு என்று கேட்டா, வேற யாரும் இல்லம்மா, நம்ம ஆசா அம்மா தான். இது இன்னொரு இடி. என்ன ஆசா ஏன் நந்தனை திருமணம் செய்ய வேண்டும்? அவள் சுரேஷை அல்லவா விரும்புகிறாள்? இல்லை தான் தான் அப்படி தேவையில்லாமல் கற்பனை செய்து கொண்டோமா? இல்லை இருக்காது. இதுவரை அவள் நந்தனை பார்க்கும் பார்வையில் ஒரு மரியாதை தானே இருக்கும். சுரேஷை சந்திக்கும் போது தான் அந்த கண்களில் இருக்கும் ஏக்கமும் அலைப்பாய்தலும். நிச்சயமா அவள் சுரேஷத்தான் விரும்பி இருக்க வேண்டும்.
அதனால் தானே சுரேஷிடம் உன்மேல் ஒரு பெண் உயிரியே வைத்திருக்கிறாள் என்று ஆசாவின் சார்பில் அவள் காதலை அவனுக்கு புரியும்படி செய்தேன். இப்போது அவர் மனதிலும் ஆசையை ஏற்படுத்தி விட்டேனா? எதற்கு இந்த திடீர் கல்யாணம்? தலையும் புரியாமல் காலும் புரியாமல் குழம்பி தீர்த்தாள் நயனி. கண்ணீரை கட்டுப்படுத்தி வந்தவர்களிடம் திரும்பி, என்னைக்கு கல்யாணமா என்று கேட்டாள். கல்யாணம் நாளைக்கு முடிவு பண்ணுவாங்கம்மா, நாளைக்கு நிச்சயதாம்பலம் மாத்துறாங்க போல என்றனர். நாளையா? எதற்கு இவ்வளவு அவசரம்? மனம் எதையோ ஏற்க முடியவில்லை, அலைப்பாய்ந்தது. இந்த ஆசாவின் திருமணத்தை ஏற்க முடியாமல் இல்லை, நந்தனுடைய திருமணத்தை ஏற்க முடியாமல். எப்படியும் இதில் சுரேஷ் ஏமாறப்போவது நிஜம்தான். ஏமாற்றம் அவனுக்கு மட்டும்தானா என்று தொடங்கிய மனதை கட்டுப்படுத்தி அப்போதே கிளம்ப ஆயத்தமானாள். ஆனால் நாளை நிச்சய தாம்பூலம் மாற்றுவதாக இருக்கும்போது இப்போது மருத்துவமனையில் ஆசா நந்தன் இருவருமே இல்லை என்ற செய்தி கேட்டு சோர்ந்து போனாள். நாளைக்கு எத்தனை மணிக்கு விழான்னு தெரியுமா? காலையில் 6 மணிக்குன்னு சொன்னாங்கம்மா. ஓஹோ, இனியும் தாமதிக்க கூடாது என்று அப்பவே கிளம்பிவிட்டாள். அவள் விழா மண்டபத்தை அடையும் போது மணி சரியாக அதிகாலை 5:30. தடை இல்லாமல் எல்லா ஏற்பாடுகளும் நடந்தேறின. அவளும் கூட நம்பாமல் தான் வந்தாள். பட்டு வேஷ்டி சட்டையில் நந்தனை காணும் வரை அவனை கண்டது அப்படியே அவள் உலகம் இருட்டி கொண்டு வந்தது. ஆசை காதலன் இப்படி இன்னொரு பெண்ணை மணக்க பட்டு வேட்டியில் நிற்கும்போது எந்த பெண்ணுக்குத்தான் கண் இருட்டி கொண்டு வராது? உண்மையிலேயே அப்போது நந்தன் நின்றிருந்தது ஆச்சரியத்தை தான் தந்தது. கால்கள் விடவிடக்க கீழே விழுந்து விட இருந்தவளை அப்படியே ஓடி வந்து தாங்கினான் நந்தன். அவன் உள்ளத்தில் ஏதோ ஒரு வெளிச்சம், நீண்ட நாள் கழித்து தன் ரோஜா கை வந்த நிம்மதி. இவளை எங்கோ முன்பே கண்டிருந்த நினைவில் மங்களாக இருக்க இன்று அந்த ஐயமும் மேகமூட்டத்திலிருந்து விலகிய சூரியனாக அப்பட்டமாக ஜொலித்தது மனதிற்குள்ளேயே. எப்படி இந்த அழகை மறந்தேன்? வேலை சேவை என்று அதிலேயே கண்ணாக இருந்ததால் என்னை மன்னித்துவிடு கண்மணி என்று மனதிற்குள்ளேயே வேண்டினான். முதல் சந்திப்பில் மயக்கத்தில் தன்னை தாங்கி பிடித்த கரங்கள், அந்த மயக்கத்தில் அது தந்த செழிப்பு என்று நினைத்து நினைத்து ஏங்கியவள் இன்று அவனை பிரியப் போகும் கடைசி நாளிலும் அதே சிலிர்ப்பை அடைவோம் என்று நினைக்கவும் இல்லை பெண்ணவள். அவனுக்காக ஏங்கிய அவள் அருகில் அழகு பிம்பமாக அவன் முகம் தெரிய அது இனி தனதல்ல என்று எண்ணம் நெஞ்சை உருக்குவதாக இதயத்தையே நைத்தது. மெல்ல சுயநினைவு மீக்க அவளை விலக்கி நிறுத்த நிறுத்தும் எண்ணமும் மற்ற கையணைப்பிலேயே நிறுத்தியவன் விட்டு விலக எத்தனைத்தாள். விலக விடாமல் இரும்பு பிடியாக பிடித்திருந்தா. ஏன்? கேள்வியுடன் நிமிர்ந்தவளை அவன் கண்களின் பல பழுப்பு ஏதோ செய்து கூறினார் போல இருந்தாலும் இது தவறு என்பது உரைக்க மெல்ல குரல் எடுத்து, விடுங்க நந்தன் என்று தன்னையும் அறியாமல் அவள் இதழ்கள் அழகாக அவன் பெயரை உச்சரித்தன. அவன் ஏதோ கீழே தேடவும் என்ன என்று அவளுக்கு பதிலாக இல்லை. சற்று நேரத்துக்கு முன்னாக கீழே முத்துக்கள் சிதறி ஓடின போல அதை பொறுக்கலாமா வேண்டாமா என்ற யோசனை தான் தேவி. அவன் அந்த கால பணியில் பேசவும் அவன் கிண்டல் புரிந்து கூடவே அவனை தான் நந்தன் என்று அழைத்ததும் புரிய சாரி சார் என்று தடுமாறினாள். அவளை தடுத்தான், எனக்கு அதுவே விருப்பம் என்று. ஆனால் நீங்கள் என் முதலாளி, கூடவே இன்னொரு பெண்ணை மணக்க இருப்பவர் என்று கண்களால் யாரையோ தேடினாள். யாரை தேடுற? இல்லை ஆசா. ஓ, கல்யாண பொண்ணையா? கல்யாண பெண். அப்படி என்றால் அவர்கள் சொன்னது நிஜம்தானா? எப்படி? இதற்கு இவள் சம்மதித்தாள். காசி என்றால், காசி என்றதுமே காதல் தூச்சமாகிவிட்டதா? நினைக்கவே கசப்பாக இருந்தது. கூடவே சேர்ந்த சுரேஷின் நினைவும் அவனுக்கு தன்னை போலதானே வலியும் வேதனையும் இருக்கும். இவர்கள் கூற்று தெரியாமல் நான் சுரேஷின் மனதில் ஆசையை விதைத்து விட்டேனோ, இப்போது அவன் எப்படி வருந்தி கொண்டிருக்கிறானோ, என்னை போல நரக வேதனையிலிருந்து உழன்று கொண்டிருக்கிறானோ. இல்லை, அவனையும் விலை கொடுத்து வாங்கிவிட்டார்களா? நினைக்கவே ஏதோ நெஞ்சை அடைத்து கொண்டு வந்தது. இருந்தும் திடத்தை வரவழைத்து கொண்டு கூறினாள், நான் ஆசாவை பார்க்கணும். அவள் இருந்த அறையை காட்டி, அதோ அந்த அறைதான், போய் பாருமா என்று அங்கிருந்து நகர்ந்தான். அவளையே பின்தொடர்ந்தாள். அவளது கலங்கிய இரு விழிகள் மெல்ல சுதாரித்தவள் அறைக்கதவை தட்ட வரலாம் என்று அழைப்பை தொடர்ந்து உள்ளே சென்றாள். தேவதையாக தன் ஆறுயிர் தோழி ஆசா அலங்கரித்து நிற்க அந்த வழியிலும் அவள் அழகை ரசித்தவள். பின் இதே சுரேஷை திருமணம் செய்ய இவள் இப்படி அலங்கரித்திருந்திருந்தாள் ஆசையாக அணைத்திருப்பாளோ என்னவோ. தான் இன்று ஏனோ அவள் அந்நியமாக தோன்றி போனால்தானோ? ஏதோ கஷ்டத்தில் சிலையாக நிற்கிறோம், இவளுக்கு என்ன வந்தது? இவளிடம் என்னவென்று கேட்பது? ஏன் சுரேஷை மணக்கவில்லை என்றா? நான் எப்போது சுரேஷை விரும்புவதாக உன்னிடம் கூறினேன் என்றால் முகத்தை எங்கே கொண்டு வைப்பது? அனைத்துமே அவள் யூகம்தானே. வெறும் யூகத்தை மட்டும் வைத்து கொண்டு ஆவது ஒன்றும் இல்லையே. ஒருவேளை உண்மையாகவே இவள் நந்தனைத்தான் விரும்பினாளா? நான் தான் தவறாக புரிந்து கொண்டேனோ? இல்லை, இருக்காது என்று தனக்குத்தானே அவள் திடப்படுத்தி கொண்டிருக்க ஆசாவே வாய் திறந்தாள்.
வா நயனி, தோழியை அணைக்கும் ஆவலை அடைக்கபடியே. வேலையில் இருக்கும்போது கூட ஆசையாக அணைத்து வரவேற்கும் தோழியின் அமைதி இன்று ஏனோ அவளை கலங்கடித்தது. இங்கு யாருக்குமே தன் பிரிவு வருத்தத்தை தரவில்லை போல. சற்று முன் நந்தன் கூட தன்னை அமைதியாகத்தானே எதிர்கொண்டான். நான் தான் அவர்கள் என்னை பார்த்ததும் அணைக்க வேண்டும், அதிசயிக்க வேண்டும் என்று அதிகமாக கற்பனை செய்து கொண்டேன் போல. மெல்ல சுய நினைவுக்கு வந்து, எப்படி இருக்க ஆசா என்றால், நல்லா இருக்கண்டி, கல்யாண பொண்ணை பார்த்து கேட்குற கேள்வியா இது? என் முகத்தில் இருக்கிற சந்தோஷமே சொல்லலையா? உண்மைதான், எப்போதுமே பார்க்க பளிச்சின்னு இருப்பவ இன்னைக்கு நிலவாக ஜொலிக்கிறாய்தான். ஆனால் இது ஆசை கொண்ட காதல், நீ மணக்கும் போது வரும் பூரிப்பாயிற்றே. இது இவளிடம் எப்படி? அப்போ பூரிப்பு வரவழைக்க பணத்திற்கும் மதிப்பு உண்டுதானே. ஆனால் ஆசை அப்படி இல்லையே. மனம் இடித்தது. பணம் தான் பத்தும் செய்யுமே, அதில் இதுவும் ஒன்று போல என்று விரக்தி புன்னகை பூத்தாள். என்னடி ஒன்றுமே பேச மாட்டேங்கிற? இல்லை ஆசா, இந்த கல்யாணம். ஓ அதுவா, நான் அவரை நேசித்தேன், அவரும் ஏற்றுக்கிட்டாரு, அதுதான். சொல்லும்போதே அவள் முகம் நாணத்தில் சிவந்தது. ஆக நந்தனுக்கு இதில் விருப்பம்தான். சற்று முன் கூட தன் கரம் பற்ற வேண்டும், எல்லாமே இந்த ஆசை கொண்ட மனதின் வேண்டாத கற்பனை தான் போல. சற்று அழுத்தமாக பிடித்ததை கூட ஆசையாக பற்றியதாக கற்பனை வேறு செய்து கொள்கிறேன். மனத்தையே கடிந்தாள். தோழி கூறிய பின்தான் தன் கண்களில் நீர் வழிந்ததையே உணர்ந்தாள். அவசரமாக அதை துடைக்க அவள் முன் வந்து நின்ற ஆசா, தோழிக்கு திருமணம் என்றதுமே ஆனந்த கண்ணீரா? சரிடி, எனக்கு இருக்கும் சந்தோஷத்துக்கு கண்ணீரெல்லாம் வராது தான் என்று சிரித்த தோழியே கண் கொட்டாமல் பார்த்தாள். இனி எல்லாமே கைமீறிவிட்டது. இவ்வளவு ஆசையுடன் காத்திருக்கும் இவள் ஆசைக்கு முன் மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று மெல்ல திரும்ப எத்தனித்தவளை தடுத்து நிறுத்தினாள் ஆசா. எங்கடி போற? வெளியில் சேரில் உட்காந்துட்டு. நான் தயாராகி வந்ததுமே மேடை அருகில் வந்து எல்லாத்துக்குமே என் பக்கத்தில் நீ தான் மனப்பெண்ணு, தோழியாக நிற்கணும் என்று புன்னகைக்க அவளை பார்த்து கொண்டே வெளியேறினாள். துக்கம் தொண்டையை அடைப்பதாக. இனி தான் என்ன செய்யப்போகிறோம்? செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. தோழியின் மனதை கலைக்கவும் முடியாமல் ஆசை காதலனே மற்றொரு பெண்ணுடன், அது தோழியாக இருந்தாலுமே, சேர்ந்து பார்க்கவும் முடியாமல் தவித்தாள். மத்தளத்திற்கு இரண்டு பக்க ஈடியாக வழி மட்டும் மிச்சம் அவளுக்கு. தோழிக்காக என்று வலியை மறைத்து கொண்டு நிற்பதை விட விலகி விடுவதே மேல் என்று தோன்றியது. ஆனாலும் எதுவுமே முடியாமல் கால்கள் தோலை அப்படியே அந்த நாற்காலியில் அமர்ந்தாள். கால்கள் கூட அவசரத்துக்கு உதவ மாட்டேங்குதே, அடம் பிடிக்குதே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஏதோ நெருப்பின் மேல் நிற்பது போல வலியை உணர்ந்தாள். எவ்வளவு நேரம் அப்படி அமர்ந்திருந்தாளோ பக்கத்தில் யாரோ கனைக்கும் சத்தத்தில் கலைந்தாள். நந்தன் தான் சிரித்த முகமாக அவள் அருகில் அமர்ந்திருந்தான். இவன் எங்கே எங்கே? அவசரமாக திரும்பி மேடையை பார்க்க அவளுக்கு மேடையில் சுரேஷ ஆசாவும் சிரித்த முகமாக தன்னையே பார்ப்பது தெரிய முதலில் என்னவென்று புரியவில்லை. சுரேஷும் பட்டு வேட்டியில் மாப்பிள்ளை போல உரிமையாக ஆசாவின் கரம் பற்றி மோதிரம் போட அப்போதுதான் அவளுக்கு உரைத்தது. கனவில் இருந்து வெளியே வந்தவளாக, இது ஆசாவுக்கும் சுரேஷுக்குமான நிச்சய தாம்பூலமா? குழம்பி அவளுக்கு பதிலாக ஆசாவின் அமட்டு சிரிப்பு. கல்லி, எல்லாமே இவள் வேலைதானா? இவளையெல்லாம் என்ன செய்ய? என்னை இங்கு கொண்டு வர செய்த விளையாட்டு போல சலித்த அவளுக்கு அவ்வளவு நேரம் ஏதோ மூச்சை பிடித்து வைத்திருந்ததைப் போல அப்போதுதான் இலகுவாக மூச்சு விடவே முடிந்தது. நந்தனுக்கு கல்யாணம் இல்லை என்று தெரிந்ததுமே ஏன் தன் மனம் இவ்வளவு நிம்மதி கொள்கிறது? ஆக இதுதான் காதல் பாடு. நீண்ட மூச்சை வெளியிட்டாள். அப்படி என்ன நீண்ட மூச்சு? அவ்வளவு ஏக்கமா? காதருகில் நந்தனின் குரல். கிசு கிசுக்க அவள் முகம் செவ்வானமானது. விழா முடியும் வரை அவன் அருகில் இருந்தது ஏதோ ஒரு வகையில் நிம்மதியாகவே, இன்னொரு வகையில் அவஸ்தையாகவும் இருக்க, முடிந்ததும் எழுந்தவன் அவள் கரம் பற்றி எழுப்ப அவளுக்கு என்னவென்று தெரியாத போது கட்டுண்ட கன்றை போல அவன் எழுந்த இழுப்பிற்கெல்லாமே சென்றாள். மேடையில் மணமக்களை வாழ்த்து ஒரு பரிசை அளிக்க விருந்தவன் அதையும் நைனியின் கை மூலமாகவே கொடுத்தான். ஏன் சார் நைனி மூலமாக கொடுக்குறீங்க? ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எங்களை ஏமாத்த பார்க்குறீங்களா? ஆசா வாரினாள். இல்லாசா என்று நந்தன் நயனியை பார்த்த பார்வையில் அங்கு ஒரு சிரிப்பொலி பரவியது. இனியாவது மனம் விட்டு பேசுங்க என்று காதலர்களை தனியே விட்டனர். தனி அறையில் அவனிடம் இருப்பது என்னவோ போல இருக்க கூச்சமாக வெளியேற போனவளை தடுத்தது அவன் கரங்கள். அந்த கரம் தொட்ட இடம் தீயாய் தகிக்க நிற்க முடியாமல் கால்கள் வலுவிழந்ததைப் போல அப்படியே சரிந்திருந்தவளை தாங்கினா. இப்படித்தான நயனி, முதன்முறையா என் கையில பூவாக கிடந்தாய்? அன்று எனக்குள்ள ஒரு தாக்கம்தான், நீ மயங்கியதும் அப்படியே பதறி போயிட்டேன், அதனால தான் அவ்வளவு கடுமையா பேசினேன் போல. பிறகு உன்னிடம் கடுமை காட்டியதற்கு என்னையே நான் வெறுத்தேன். எப்படியோ மேகம் மூடிய சூரியனாக என் சிந்தை உன்னை மறைத்தாலுமே என் மனம் அதை வென்று விட்டது என்று அவன் கூறி முடிக்க
கண் கலங்கிவிட்டாள் நயனி. ஆக நந்தனுக்கு நினைப்பு வந்துவிட்டது. அவனும் என்னை மறக்கவில்லை போல என்று நினைவால் அவன் அடிமனதில் நான் அமர்ந்து மறைந்து போயிருக்கிறேன் போல வேலை என்ற ஒன்றால் இன்று காதல் அதை தட்டி எழுப்பிவிட்டது. இனிமையாக உணர்ந்தால் நீயும் என்னை விரும்புகிறே என்று ஆசா சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட நயனி. எவ்வளவு முட்டாளா, இத்தனை நாளே என் கண்ணுக்கு முன்னாடியே காதலியா நீ நிக்கிறதையே கவனிக்காம இருந்திருக்கிறேன். உன்னை தவிக்க விட்டுருக்கிறேன். இனி உன்னை விட்டு ஒரு நொடி கூட நகரப்போவதில்லை. மெல்ல புன்னகைக்க அப்போ வேலை என்று அவள் குறும்பு பார்வை பார்த்தாள். அதில்தான் எனக்கு உதவியா என் மனைவி இருக்கிறாளே என்று அவன் செல்ல மகாவள் மூக்கை பிடித்து ஆட்டினான். என்னவோ அரையடி இடைவெளி கூட தாங்காததாக அவளை இழுத்து அணைத்து கொண்டான் அவன். எங்கெங்கோ சுற்றி வீடு வந்து சேர்ந்ததாக உணர்ந்து கொண்டாள் பெண் அவள். இதற்கு மேலும் நெருக்கமாக இல்லையா என்று ஏக்கம் நந்தனுக்கோ. அவன் தீண்ட அவள் மனமோ மார்கழி பூவாக மகிழ்ந்து மனம் வீசி சிலிர்த்தது. ஒரு அன்பு தோழியின் முயற்சியால் இரு காதல் உள்ளங்கள் இணைந்து மனவானில் சிறகடித்து பறந்தது. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரமணி தமிழ்.